me to God. It's a joy to be with you all on this resurrection morning. இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே உங்கள் மத்தியில் இருப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்பொழுதான தேவனா நீர் மீ மத்தியில் உண்டா நான் சந்தோஷகரமாக உள்ளது. I would like to share with you what one angel told on that resurrection morning. உயிர்த்தெழுதலின் காலை என்று ஒரு தேவதூதன் என்ன சொன்னானோ அந்த விஷயத்தை உங்களோடு கூட இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பொருத்தான தினம்னா உதய காலம்னா தேவதூத ஏம் செப்பியுனதோ அதை மீதோ பஞ்சுக்கொள்ளவல்லன்னு நான் கோர்ச்சுனானு. Then as usual I will ask a question also. அதன்பின்பு எப்பொழுதும் போல நான் ஒரு கேள்வியையும் கூட கேட்பேன். அதான் தடுப்பறி நான் மீமுள்ள நோக்கு பிரச்சனை கூட அடியேதனு. We will turn, all please open Mark chapter 15 verse 7. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க்கு சுவார்த்தா 15ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியம். கலகம் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். Mark 16 verse 7. நீங்கள் அவருடைய உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். But go your way, tell his disciples and Peter that he goes before you into Galilee. There shall he see him as he said unto you. మీర వెళ్ళే ఆయన మీకంటే ముందుగా గలిలయలోనికి వెళ్ళుచున్నాడనియు ఆయన మీతో చెప్పినట్టు అక్కడ మీరు ఆయనను చూచురనియు ఆయన శిష్యులతోనూ పేతురుతోనూ చెప్పుడనెను. Now I am going to ask you a question. ఇప్పుడు నేను ఉంగలే ఒక కేల్వి కేకపోగిరేన్. ఇప్పుడు నేను మిమ్మల్ని ఒక ప్రశ్న అడగబోతున్నాను. On this resurrection morning the angel of God is saying, இந்த உயிர்த்தெழுதலின் காலை என்று கர்த்தருடைய தேவதூதனானவன் நிவிதமாய் சொல்கிறான். இப்பொழுதான உதய காலம்னா தேவதூத ஏவும் சொன்னாரு. The angel of God is speaking to Mary Magdalene. மகதலேனா மரியாளின் இடத்தில் தேவனுடைய தூதன் பேசுகிறான். மகதலேனி மரியா யோதா தேவன் தூத ஈலாக மாட்லாடுச்சுனது. Go your way, tell his disciples and Peter that he goeth before you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். மீரோ ஆயன சிஷ்யத்துக்கு பேதுருத்துக்கு வெள்ளி ஆயன மீ கண்டே முன்னாக வெள்ளி உன்னடனி செப்பமணி செப்பேன். My question that I want to ask you is this. இப்பொழுது நான் உங்களை கேட்க விரும்புகிறதான கேள்வி இது. இப்பொழுது என் அடுத்த பிரச்சனை இதை என்னது. Go and tell the disciples that should have been all right. Why the angel of God has to say go and tell the disciples and particularly Peter also. அவருடைய சீஷர் இடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் இதை சொல்லுங்கள் என்று தேவதூதன் சொன்னான். அவருடைய சீஷர் இடத்திற்கு என்று சொல்வது பரவாயில்லை, ஆனால் குறிப்பாக ஏன் பேதுருவின் இடத்தில் போய் சொல்லுங்கள் என்று தேவதூதன் சொல்ல வேண்டும். ஆ தேவதூதன் ஆயன சிஷ்யுலத்தோனோ பேதுருத்தோனோ செப்புடனே செப்பேனோ அயிதே சிஷ்யுலத்தோ செப்பமணி செப்பினப்படு அது பரவாயில்லை, கானி பேதுருத்தோ செப்பமணி எందుకు గుర్తించి చెప్పినాడు. Because Peter also was a disciple of Christ. ஏனென்றால் பேதுருவும் கூட கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனாய் இருந்தான். எందుకనగా பேதுரு கூட சிஷ்யுலோக So, angel of God saying to Mary, go and tell the disciples that I go before you into Galilee. That was enough. ஆகையால் தேவதூதன் மரியாளின் இடத்தில் நீ போய் அவருடைய சீஷர்கள் இடத்தில் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல் என்று சொன்னது போதுமாயிருந்தது. அயிதே தேவதூதா மரியாவதா நீர் வெள்ளி ஆயன கண்டே முந்துகா கலிலேயோனுக்கு வெள்ளுச்சுனாடனி செப்பின சாலனையுண்டு. Then why should the angel of God particularly mention Peter's name? அப்படி இருக்க தேவதூதன் ஏன் பேதுருவின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்? அயிதே தேவதூதா எందుకు பேதுரு பேரு மாத்திரம் குத்தியின்சி சொப்புச்சுனது. I know you may find difficult to find the answer. இதற்குரியதான பதிலை கண்டுபிடிப்பது உங்களுக்கு சிரமமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தீனியோக்கு பிரத்தியுத்தரம் கண்டுகொண்டா மீக்கு கஷ்டம் அணி நேன் தரன்சுனானு. But if we had been living in the time of Peter, we would answer very easily. ஆனால் பேதுரு ஜீவித்ததான பேதுருவின் நாட்களில் நாம் ஜீவித்திருந்தோம் என்றால் இந்த கேள்விக்கு வெகு எளிதாக நாம் பதில் கொடுத்திருக்கலாம். பேதுரு ஜீவிச்சின காலங்களோ மனம் ஜீவிச்சினட்லயே தீனியோக்கு பதிலுன்னு மன சுலபங்க கண்டுகொண்டவச்சுனோ.
Peter appeared an utter failure. பேதுரு முற்றும் தோல்வி அடைந்தவனாய் காணப்பட்டான். பேதுரு பூர்த்திகா அபிஷேகம் பண்ணினவாடிகா காணப்படேனோ. He did so many mistakes. அவன் எத்தனையோ விதமான தவறுகளை செய்தான். அதிலே என்னோ புறப்பாட்டுலனோ சேசியுனாடு. And also he might have even the last day he denied Jesus, cursed and swearing, and he departed from Jesus. கடைசி நாளிலும் கூட அவன் இயேசுவை மறுதலித்து அவருக்கு விரோதமாக பேசவும் அவர் சத்தியம் பண்ணவும் கூட ஆரம்பித்து விட்டான். அயிதே சிவரி தினములో கூட ప్రభువైన యేసును బొంకి నేను ఆయన ఎరుగననని చెప్పి ప్రమాణం చేసి ఒట్టు పెట్టుకొని ఉన్నాడు. All through we find so many mistakes Peter made. நாம் பேதுருவின் ஜீவத்தை பார்த்தால் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் முழுவதுமாக அவன் தவறுகளை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு ஒரு ஜீவிதத்தை சூச்சினப்படு அநேக பரியாயங்களோ தப்புகள் చేసినట్టుగా మనం చూస్తున్నాము. It may be possible Peter might have felt, I am a failure, God has forsaken me. ஒருவேளை பேதுரு நான் முற்றும் தோல்வியுற்றவனாய் இருக்கிறேன், தேவன் என்னை கைவிட்டார் என்று தனக்குள்ளே அவன் விதமாக நினைத்திருக்கலாம். நான் பூர்த்தியாக அபிஷேகம் பொந்தின வாழ்நாய் உண்டானோ தேவன் ஒருவேளை நான் விடுச்சுப்பெட்டி உண்டவச்சுனி பேதுரு தனஞ்சி உண்டவச்சுனோ. In few minutes I will share some of the mistakes that she made. Perhaps many of us may not have made such mistakes as Peter made. இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக பேதுரு செய்ததான அந்த தவறுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை நம்மில் அநேகர் அவன் செய்ததான அவ்விதமான தவறுகளை செய்யாமல் இருக்கக்கூடும். அயிதே பேதுரு చేసిన కొన్ని தப்புதங்களு మీకు కొన్ని నిమిషములతో తెలియజేతను అటువంటి தப்புதలు తప్పిదములు మనం చేయకుండా ఉండవచ్చును. I very much like this character Peter. பேதுருவே எனக்கு மிகவும் விருப்பம். பேதுரு యొక్క స్వభావం నాకు ఎక్కువ ఇష్టం. Because so many mistakes that Peter made, I also made. ஏனென்றால் பேதுரு செய்ததான अनेक தவறுகளை நானும் கூட செய்திருக்கிறேன். பேதுரு చేసిన अनेक தப்பிதములు నేను కూడా చేసి ఉన్నాను. Then how Jesus cared for Peter in spite of all that. That touched my heart also. அபேதுரு விதமாக இவ்வளவு अनेक தவறுகளை செய்திருந்தாலும் கூட இயேசு அவனுக்காக எவ்வளவு கவலைப்பட்டு அவனை விசாரிக்கிறவராய் இருந்தார் என்பதை யோசிக்கும்போது அதனுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. பேதுரு ஏலாண்டி தப்பிதவும் చేసినప్పటికీ தேவుడు ప్రభువైన యేసు అతని పట్ల ఎంత శ్రద్ధ గలవాడైనడని తలంచినప్పుడు మన హృదయం కదిలింపబడును. Maybe your life may be it may appear a failure. ஒருவேளை உங்களுடைய ஜீவியமும் கூட தோல்வியுற்றதாய் காணப்படலாம். ஒருவேளை நீ ஜீவிதமும் கூட அபிஷேகம் பொந்தின ஜீவிதமாக காணப்படவச்சுனோ. You might have made so many mistakes in your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்களும் கூட अनेक தவறுகளை செய்திருக்கலாம். நீ ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்தோ நீரும் கூட अनेक தவிதமுளோ செய்யவச்சுனோ. Maybe some of you might have thought God has forsaken me. ஒருவேளை உங்களில் சிலர் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கலாம். நீரோ கொந்தரு தேவன் நானே చేయవచ్చు వెట్టియునాడని కూడా తలంచవచ్చును. I keep making mistakes and I am not able to come out of it. நான் இவ்விதமாக தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன், அவைகளை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லையே. நான் ஏலாவ अनेक புறப்பாட்டுகள் చేస్తున్నాను, ఈ புறப்பாட்டுல నుండి నేను బయటికి రాలేకపోతున్నాను అని తలంచవచ్చును. Beloved child of God, you have good news this resurrection morning. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே உனக்கு ஒரு நற்செய்தி உண்டு. பிரியமான தேவன் பிதா, ఈ పునరుత్థాన దినమున మీకు ఒక మంచి సువార్తమానం కలదు. No, God has not forsaken you. God has not forgotten you. இல்லை, தேவன் உன்னை கைவிடவில்லை, தேவன் உன்னை மறந்து விடவும் இல்லை. தேவன் உன்னை விடுவிச்சிட்டலேது, தேவன் மிம்மலை என்னடுனே எடபாயலேது. No, your life is not going to remain a failure. God is going to change you. இல்லை, உன்னுடைய ஜீவியம் இதுமுதற்கொண்டு இன்னும் தோல்வி அடைந்ததாய் இருக்காது. தேவன் உன்னை மாற்ற போகிறார். இக நுண்டி நீ ஜீவிதம் அபிஷேகமான ஜீவிதமாக உண்டது. தேவன் நீ ஜீவிதோன மாற்றுனு. Now let us come to the first thing I told the Christian. Why did the angel of God say, go and tell the disciples and Peter also that I am going to Galilee? இப்பொழுது நான் உங்களுக்கு முதலில் சொன்னதான அந்த கேள்விக்கு திரும்பி வருவோம். ஏன் தேவதூதன் மரியாளின் இடத்தில் நீங்கள் போய் சீஷர் அவருடைய சீஷர் இடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? நீ முன்ன முதட்டிகா பிரச்சனை அடிக்கிற பிரச்சனைக்கு வச்சதேனு எதுக்கு தேவனி தூத ఇలాగ చెప్పినది శిష్యులతోను పేతురుతోను వెళ్లి ముందు మీకంటే ముందుగా వెళ్ళదనని ఎందుకు తెలియజేశాను? పీటర్ మేడ్ సో మెనీ గ్రేవ్ మిస్టేక్స్ ఇన్ హిస్ లైఫ్. பேதுரு தன்னுடைய ஜீவியத்திலே மிகவும் பெரிய பயங்கரமான தவறுகளை செய்திருக்கிறான். பேதுரு தன் ஜீவிதத்தோ மிக்கிலி கோப பொறுபாட்டுலன தப்பிதம்ல செய்துனாது. He might have been thoroughly discouraged. அவன் முற்றுமுடிய அதைரியப்பட்டவனாய் காணப்பட்டிருந்திருக்க கூடும். ஒருவேளை அவன் பூர்த்தியா அதைரியம் சிந்தனவாணிகா கனபடவச்சுனோ. He might have thought I have no more hope.
and God has forsaken me. இனியேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று அவன் நினைத்திருக்கலாம். இக நான் ஏ நிரீக்ஷண லேது, தேவன் நான் செய்ய வெச்சு பெட்டியுனாலனி தலஞ்சி உண்டவச்சுனு. Beloved ones, that may be the reason this verse the angel of God spoke like this. அருமையானவர்களே, தேவனுடைய தூதன் இந்த வசனத்தை இவ்விதமாக சொல்வதற்கு அது ஒரு அதுவே காரணமாக இருந்திருக்கலாம். பிரியலாரா, தேவனுடைய தூதா ஈலாவு செப்புட்டக்கு இது ஒரு காரணமாய் உண்டவச்சுனு. If the angel of God had told, go and tell my disciples, I am going to Galilee, come and see me, then Peter would have thought, I am not a disciple. I am a failure. I don't need to go to Galilee. I may not be able to meet Jesus there. ஒரு வேளை தேவதூதன் அவர்களிடத்தில், நீங்கள் போய் சீஷர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவரை சென்று நீங்கள் அங்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்திருந்தால், பேதுரு நினைத்திருப்பான், நான் அவருடைய சீஷர்களில் ஒருவன் அல்ல, நான் முற்றும் தோல்வி அடைந்தவனாய் காணப்படுகிறேனே, ஆகையால் நான் அவரை சென்று அங்கு காண வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் நினைத்திருக்க கூடும். தேவன் தூதன் சிஷ்யர்களுக்கோ தெரிய செப்புமோ என்று ஆயினா நீ கண்ட முந்துகா கலிலேயாவுக்கு வெளிச்சுனான் செப்பினே பேதுரு பேரு செப்பினே பேதுரு நிச்சயமாக நான் அப்பு செய்யும் வாடு தேவன் மறுச்சியான But Jesus knew the heart and the state of Peter. ஆனால் இயேசுவோ பேதுருவினுடைய இருதயத்தையும் அவனுடைய நிலவரத்தையும் அறிந்தவராய் இருந்தார். ஐதே பிரபு பேதுரு யொக்க ஹృదయమును స్థితిని బాగా ఎరిగినవాడైయుండెను. Go and tell my disciples and Peter also that I want to see them in Galilee. நீங்கள் நீ போய் என்னுடைய சீஷர்களிடத்திலும் பேதுருவின் இடத்திலும் நான் அவர்களை கலிலேயாவிலே வந்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொல் என்றார். நீர் வெள்ளி சிசுவலத்தோனும் பேதுருத்தோனும் நீ கண்டே முந்துகா கலிலேயாவிலோனிக்கு வெல்லுச்சுனானே செப்பமணி செப்பேன். இன்று நீங்கள் ஒருவேளை பேதுருவை போல் காணப்படலாம். நேடு நீர் ஒருவேளை பேதுருவலையை கனவிடவச்சு நீங்கள் மிகவும் அதைரியம் அடைந்தவர்களாய் காணப்படலாம். நீர் மிகுந்த அதைரியப்படி என்று நான் தொடர்ந்து ஒன்றன் தின் ஒன்றாக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேனே. ஏனோ கொலசாகின்றோ தப்பிதம் வெனுக தப்பிதம் செய்யுச்சுனானு. This morning the Lord is speaking, this sermon is for you. இந்த காலையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார், இந்த தூது உங்களுக்குரியது. இவுதே காலம்னா இ வர்த்தமானம் தேவன் மாட்லாடுச்சுனா மீக் சென்று. Through you make so many mistakes. But the Lord loves you and caring for you. ஆம், நீங்கள் அநேக தவறுகளை செய்கிறீர்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக அவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். மீரு அநேக தப்பிதவுகள் செய்யுச்சுனாரு, அயனப்படிக்கு நீ பிரபுவுமுன்னு பிரேமிச்சுனாடு, ஆயனமும் இது கொடுக்க சிந்திச்சுனாடு. Look at the terrible mistakes that Peter made. பேதுரு செய்ததான மிக பயங்கரமான அந்த தவறுகளை பாருங்கள். பேதுரு செய்த பயங்கரமான தப்பிதவுகளுக்கு புறப்பாட்டு சொல்லுடி. Read Matthew 16:22-23. கடிந்து கொள்கிறான். அவரை தனியா அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே, நமக்கு இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரும் திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலும் போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய்க்கிறாய், தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய். Peter was rebuking not anyone else but Jesus. He was rebuking sharply. இந்த இடத்திலே பேதுரு மற்ற யாரையும் அல்ல, இயேசுவையே அதிகமாக கடிந்து கொள்ள தொடங்கிறான். What a terrible sin that he committed, isn't it? அவன் செய்தது மிகப்பெரிய பாவம் அல்லவா? ஆயன் சேசின மீக்கில் பயங்கரமான பாவம் காதா? He called Jesus separately and Bible says he started rebuking Jesus. பேதுரு இயேசுவை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதாகமம் சொல்கிறது. பரிசுத்த கிரந்தமோ ஈலாவ் சொன்னது பிரபுவின் இயேசுவை ஒன்றரகா தீஸ்கொனி வெளி பேதுரு ஈ விதமாக கத்திப்பசாகினி துவாயப்படுகிறது. Here we find Peter was acting as an agent of the devil. இந்த இடத்திலே பேதுரு பிசாசனுடைய ஒரு ஆளாக கிரியை செய்வதை நாம் பார்க்கிறோம். இக்கட பேதுரு சாத்தானிய ஒரு தூதராக கிரியை செய்யனட்லுவா சூச்சுனாமு. Don't you think it was such a terrible sin that he committed rebuking Jesus? இயேசுவை கடிந்து கொள்ள அவன் ஆரம்பித்த போது அவன் செய்தது மிகப்பெரிய பாவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இயேசு நீ விதமாக கத்திப்பசாகன்னு செப்பினப்படு அது கொப்ப பாவம் என்று தலஞ்சிரா. I don't think anyone of us have done that sin. Did we any time rebuke Jesus? நம்மில் ஒருவரும் அவ்விதமான ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம் என்று நான் நினைக்க மாட்டேன். நம்மில் யாராவது இயேசுவை கடிந்து கொண்டிருக்கிறோமா? மனம் ஆவிதமாக எவரதோ பாவம் செய்யலதன் தனன்சுனானோ மனம் ஈவிதமாக பிரபு இயேசுனு கர்ஜிச்சுனாமா? Let me tell you the truth.
If Peter had been living today, hardly any one of us would have liked him. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும், ஒருவேளை பேதுரு இன்று ஜீவித்திருப்பான் என்றால் நம்மில் ஒருவனும் கூட பேதுருவின் மேல் விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட்டிருந்திருக்க மாட்டோம். நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்றேன், ஒருவேளை பேதுரு ஈ தினமும் ஜீவிச்சாலே நிச்சயமாக ஆயன மனம் இஷ்டப்படக்கூட இண்டேவாரோ. One day a poor man, a blind Bartimaeus came begging for mercy from Jesus. Peter with the others started rebuking that poor blind man. ஒரு நாள் ஒரு ஏழை மனிதன், குருடனான பர்த்திமேயு, இயேசு தனக்கு இரக்கம் காட்ட வேண்டும், தனக்கு கிருபை செய்ய இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கெஞ்சி கூப்பிட தொடங்கின போது பேதுரு மற்ற சீஷர்களோடு கூட சேர்ந்து அவனை அதிகமாக கடிந்து கொண்டான். பர்த்திமேயுனி குருடிவாடு பிரபுவேனி இயேசு கருணించవల్లని అతడు కేకలు వేసినప్పుడు శిష్యులను శిష్యులతో పాటు పేతురు కూడా వాని గద్దించెను. A Syrophoenician woman came with the daughter tormented with devil. There also Peter joined the disciples to rebuke that woman. For Syrophoenician girl, she was a stree தன்னுடைய மகள் அதிகமாக கொடிய பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி சுகத்துக்காக இயேசுவினிடத்தில் வந்தபோது அப்பொழுதும் கூட பேதுரு மற்ற சீஷர்களோடு கூட சேர்ந்து அவளை கடிந்து கொண்டான். கூத்துரு கூட ஆமி தயவும் சேர்த்து பீடிம்பப்படுச்சுனப்படு சபையின் இயேசு யுத்தக்கு வச்சுனப்படு அப்படி பேதுரு கூட சிஷ்யலதோ கலசி கதிம்பசாகினு. Some parents brought their children to Jesus that Jesus may bless the children. Peter again joined the others to rebuke all the parents. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதும் கூட பேதுரு மற்ற சீஷர்களுடனே சேர்ந்து அவர்களை கடிந்து கொண்டான். கொந்தமதி தங்கிதன்றோ பிள்ளைகளை తీసుకొని వచ్చి ప్రభువైన యేసువాని ఆశీర్వదించవల్లని తీసుకొని వచ్చి అప్పుడు కూడా శిష్యులతో పేతురు కలిసి వాని గద్దించెను. During the time of the ministry of Jesus, we don't find a good word ever Peter speaking, only rebuking and scolding and speaking so many wrong things. இயேசுவினுடைய ஊழியத்தின் எல்லா நாட்களிலும் பேதுரு ஒரு முறை கூட ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை பேசினது போல நாம் எங்கும் வாசிப்பதில்லை. எப்பொழுதும் கடிந்து கொள்வதும் திட்டுவதும் இவ்விதமாக பல காரியங்களில் ஈடுபடுவதுமாக தான் நாம் பேதுரை குறித்து வாசிக்கிறோம். பிரபுவேன இயேசு பரிசேரிய செய்தி தினமுறையிலோ பேதுரு சூச்சினப்படு பேதுரு ஏ ஒரு மஞ்சி பணி చేసినట్టుగా మనం చూడట్లేదు కానీ ఎప్పుడును గద్దించును పోట్లాటయ్యో ఈ విధంగా చేయించడం చూస్తున్నాము. Peter had a problem of violent temper. பேதுருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதிகமாக கோபப்படுகிறவனாய் தன்னுடைய சமாதானமான இளைப்பாறுதலான ஒரு நிலையை இழந்து போகிறவனாக அவன் காணப்பட்டான். பேதுருக்கு எக்குவா கோபம் வச்சு ஒரு சுபாவம் கலிகினவாடே இல்லேனோ. One day in Gethsemane he got very angry with Malchus. He took the sword and to cut off the head of Malchus. ஒரு நாள் கெத்செமனேயில் மல்கூசன் இடத்தில் பேதுரு அதிகமாக கோபம் கொண்டான். அவனை வெட்டும்படியாக அவன் தன்னுடைய கைகளில் பட்டயத்தையும் எடுத்தான். கெத்செமனேயிலோ மல்கூனப்படு அதன் மீது கோபகிஞ்சி கத்தம் తీసుకొని அதன் செவி நறுக்கவல்லனே ప్రయత్నించాడు. Read John 18 verse 10. யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 10 வசனம். யோவான் சுவார்த்த 18:16 வாக்கியம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதில் வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். So here we find he took a sword and cut off Malchus right here. இந்த இடத்திலே பேதுரு பட்டயத்தை உருவி மல்குஸினுடைய வலது காதை வெட்டினான் என்று நாம் வாசிக்கிறோம். இக்கட பேதுரு தன ஓரளோ நுண்டி கட்கவும் பீசி அதனை செவி நறுக்கினனே மனம் சூச்சுனாம். So Peter might have been a very timid person also. ஆகவே பேதுரு ஒருவேளை மிகவும் கோழையான ஒரு மனிதனாகவும் இருந்திருக்கலாம். பேதுரு ஒருவேளை ஒரு பிரிக்குகள மனுஷடாய் என்று வச்சுனு. He didn't cut off the left ear, he cut off the right ear of Malchus. அவன் மல்குஸினுடைய இடது காதை வெட்டவில்லை, அவனுடைய வலது காதை தான் வெட்டினான். அதோ மல்கு யோக இடம் செவினை நறுக்கலேது காணி குடிச்செவினை நறுக்கியுனாடு. That means he might have gone behind. அப்படி என்றால் அவன் மல்குஸின் பின்னாக தான் சென்றிருக்க வேண்டும். ஆலகைதே மல்கு வெனக்கரனே வெண்டவல்சி உண்டேனு. Suppose if I am Peter and this is Malchus. இப்பொழுது நான் பேதுரு என்று வைத்துக் கொள்வோம், வைத்துக் கொள்வோம், இவர் மல்கூஸ் என்று வைத்துக் கொள்வோம். நீ பேதுருனோ அதன் மல்கு அனே தலன்சுடி. If I am standing in the front, which ear I should cut off? நான் அவருக்கு எதிராக நிற்பேன் என்றால் நான் எந்த காதை வெட்ட வேண்டும்? ஆயின் எதிராக நீ நிலபடுச்சுனான் அంటే ஏ செவிலை நான் நறுக்கவலினு. This one, isn't it? இடது காதை தான் வெட்ட வேண்டும். எடும செவி நேனோ நறுக்கவலேனோ. This is the left ear, isn't it?
This is the left ear. இது தான் இடது காதல்லவா? இதே இடம் செவி கதா? But Peter cut off the right ear. ஆனால் பேதுருவோ வலது காதை வெட்டி விட்டான். ஐதே பேதுரு குடி செவியின் அறிக்கை வைத்தான். That means he might have gone behind and cut off the right ear. அப்படி என்றால் அவன் பேதுருவுக்கு பின்னாக சென்று அவனுடைய வலது காதை வெட்டி இருக்க வேண்டும். என்று கணக்கா பேதுரு வேணுக்கு வெள்ளி அத்தனை குடி செவி நடக்க வேண்டும். So Peter might have been a very timid person to go behind and cut off the right ear. ஆகவே அவனுடைய பின்னாக சென்று அவனுடைய வலது காதை வெட்டுவதற்கு பேதுரு மிகவும் கோழையாக இருந்திருக்க வேண்டும். அத்தனை வெணுக்க வெள்ளி அதனை குடி செவி நறுக்க வேணும் பேதுரு பிடிக்க மாட்டே என்று வச்சு. Now we call Peter Saint Peter. இப்பொழுது நாம் பேதுருவை பரிசுத்த பேதுரு என்று அழைக்கிறோம். இப்பொழுது மனம் பேதுருவை பரிசுத்த பேதுரு என்று பிலுஸ்துனாமோ. If Peter would have been living today, he would have been arrested for attempted murder and put in the central jail. ஆனால் ஒருவேளை பேதுரு இன்று ஜீவித்திருப்பான் என்றால் இவ்விதமான ஒரு கிரியைக்காக அவன் கொலை செய்ய பிரயாசப்பட்டது நிமித்தமாக அவன் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறான். இவன் ஏதோ ஒரு சாதாரண ஆளுடைய வலது காதை வெட்டவில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். மல்குஸ் என்பவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாய் இருந்தான். இத்தடோ சாதாரண மனுஷனியொக்க செவி நறுக்கலேது கானி பிரதான யாஜகுடைய சேவகுடை மல்கு உன்னாடு காபட்டி அதன் செவி நறுக்கேனோ. Even in Gethsemane Peter created problem for Jesus. கெத்செமனேயிலும் கூட பேதுரு இயேசுவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கினார். கெத்செமனேயிலும் கூட பேதுரு பிரபுவுக்கு சமஸ்யை கலுகச்செய்தனோ. Jesus immediately put his hand on Malchus ear and created a brand new ear for him. இயேசு உடனடியாக மல்கூஸின் காதை தொட்டு அவனுக்கு ஒரு புதிய காதை தேவன் அவர் உண்டாக்கி தந்தார். பிரபுவின் இயேசு மல்கு யொக்க செவின முட்டி அவனுக்கு கொத்த செவினி கலுக செய்தனோ. Or else the hostile crowd would have plucked off the head of Peter. அப்படி அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அவரை வெறுத்திருந்ததான அந்த ஜனக்கூட்டம் உடனடியாக பேதுருவினுடைய தலையை வாங்கி இருக்கக்கூடும். ஒருவேளை பிரபு ஆலோசிக்கணுண்டே அக்கட உள்ள ஜனசமூகம் அத்தையும் பேதுரு யொக்க தலை அறுக்கி வேசேவாரு. Peter was very good in sleeping in the prayer meetings like some of us. நம்மில் சிலரை போல பேதுருவும் கூட ஜெப நேரங்களிலே தூங்குகிறதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாய் இருந்தார். மனலோ கொந்தர்வலே பேதுரு கூட பிரார்த்தனை சமயங்களோ நிதிரப்போயவாடு. Can you think about a man always sleeping in the prayer meeting? What opinion you will have about that person? எப்பொழுதுமே ஜெப நேரங்களிலே தூங்குகிறதான ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் என்ன அந்த மனுஷனை குறித்து என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்? பிரார்த்தனா சமயங்களோ எல்லப்படும் ஒரு மனுஷன் நிதிரப்போச்சுண்டதா அதன் குறித்து மீக்கு எலாண்ட அபிப்பிராயம் உண்டுனோ? Will you call him as a great saint? அவனை ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று நீங்கள் சொல்வீர்களா? ஆயின ஒரு கொப்ப பரிசுத்தரானே மீறி செப்பேதரா? Oh, the great saint comes in every prayer meeting and in every prayer meeting is sleeping. ஓ, இந்த பெரிய பரிசுத்தவான் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வந்து ஒவ்வொரு ஜெபத்திலும் தூங்குகிறார். ஈ கொப்ப பரிசுத்தரோ ஒக்கொக்க பிரார்த்தனைக்கு வச்சு பிரதி பிரார்த்தனலோ நிதிரின்சுனாரு. Although other disciples also slept, but Peter's name particularly mentioned in the Bible. மற்ற சீஷர்களும் கூட தூங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் தூங்கினாலும் கூட பேதுருவின் பெயர் மாத்திரம் இந்த விஷயத்தில் குறிப்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தோட்டத்திலே பேதுரு தூங்கினதான விதத்தை குறித்து வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 37 வசனம். மார்க்கு சுவார்த்தா 14:37 வாக்கியம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணியதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனை நித்திரை பண்ணிடாயா? ஒரு மணி நேரம் நீ விடுத்திருக்க கூடாதா? This was the most important prayer meeting. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு ஜெப நேரமாகும். இது பிராமுகியமான ஒரு பிரார்த்தனை கூட்டமாய் இருந்தது. Jesus was conducting the prayer meeting. இயேசுதான் இந்த ஜெப கூட்டத்தை நடத்தினார். இயேசு பிரார்த்தனை கூட்டம் நடத்தினார். Most agonizing moments of prayer. இது மிகவும் வேதனை நிறைந்ததான ஒரு ஜெப நேரமாகும். இது சாலா துக்ககரமான பிரார்த்தனா சமயமாய் இருந்தது. Particularly Simon's name is mentioned about the sleeping. இந்த இடத்திலும் கூட நித்திரை பண்ணுவதை குறித்து குறிப்பாக பேதுருவின் பெயர் தான் சொல்ல. Another time there was Jesus was praying in the mountain of transfiguration. இன்னும் மற்றொரு முறை இயேசு மறுரூப மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். மறுக்கசாரி இயேசு ரூபாந்தர கொண்ட மீது பிரார்த்தனை. Really the glory of God came down. உண்மையாகவே தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் இறங்கினது. நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. A great revival. ஒரு பெரிய எழுப்புதல். ஒரு கொப்ப உஜ்ஜீவம்.
But what was Peter doing there? Anal andha edathil Pedro enna seidhu kondirundhan? Aa samayathil Pedro em seiyichunnano? Read Luke 9:32. Lucas visesham 9th adhigaram 32nd vasanam. Lucas vartha 9th adhyayam 22nd vakyamo. Pedrovum avanodu irundhavargalum nithrai maikkama irundhargal. Aayilum avargal vilaithu avar 32nd vakyamo. Aayilum avargal vilaithu avarude maiyaiyum avarode ninja avirandu perayum kandargal. So here what we find here that the glory of God came down in that place. இந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவனுடைய மகிமை திகிரனே நாம் சூச்சுனாமு. But what we Peter and they that were with him were heavy with sleep. ஆனால் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். பேதுருவும் அதனைத்தோ கூட உன்னவாரனோ நித்திரமத்துகளாக உண்டிரீ. Particularly Peter's name out of all the 12 disciples mentioned, Peter was heavy with sleep. மற்ற எல்லா 12 சீஷர்களுடைய பெயரை பார்க்கிலும் இந்த இடத்தில் பேதுருவின் பெயர் குறிப்பாக அவன் நித்திரை மயக்கமா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதர சீஷர்கள் அன்னை கண்டேனோ பேதுரு பெயர் செப்பி மாத்திரம் இத்தனை எக்குவா நித்திர போவாடனே செப்பேனோ. It is not an ordinary time that he was sleeping. இவன் தூங்கினதான நேரம் ஏதோ ஒரு சாதாரண நேரமா இருக்கவில்லை. நித்திர போவு சமயம் ஒரு சாதாரணமான சமயம் காது. One was in the mount of transfiguration when the glory came down, Peter was sleeping. அவர்கள் மறுரூப மலையில் இருந்தார்கள். தேவனுடைய மகிமை அந்த மலையின் மேல் இறங்கினது. இறங்கின நேரத்தில் பேதுரு நித்திரை மயக்கமா இருந்தார். ரூபாந்திர கொண்ட மீது உண்டேனோ தேவனுடைய ஒரு மகிமை வார் மீது இதுகேனோ ஆசமே உள்ளோ பேதுரு நித்திரின்னு சொன்னேன். மற்றொரு முறை கெத்செமனே தோட்டத்திலே மிகவும் வேதனைக்குள்ளானதான ஒரு சமயத்திலே பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தார். துக்கமயகரமான சமயம்லோ பேதுரு நித்திரின்னு சொன்னேன். What did he do, you know? மறுரூப மலையில் பேதுரு நித்திரை மயக்கம் தெளிந்து எழுந்த பின்பு அவன் என்ன செய்தான் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? ரூபாந்திரம் கொண்ட மீது கொண்ட மீது அதன் நித்திரன் மேல் கொண்டு ஏன் செய்யனாடு நீங்க தெரியணும். It is very interesting to see what Peter, as soon as he got out of his heavy sleep, what he was speaking, let us read Luke 9:33. பேதுரு நித்திரை மயக்கம் தெளிந்து எழும்பின உடனே அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து லூக்கா 9:33 வசனத்தில் வாசிப்போம். பேதுரு நித்திரை மேற்கொண்ட தருவாத ஏன் செய்யனாலே லூக்கா 9:33 வாக்கியம்லோ சுடகலமு. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் எங்கே இருக்கிறது நல்லது? உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் ஆக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லியிருந்த இன்னல் என்று அறியாமல் சொன்னான். Not knowing what he started speaking. தான் சொல்லுகிறது இன்னதென்று தெரியாமலேயே அவன் பேச ஆரம்பித்தான். தான் செப்பினது தான் இருக்கையே அதை செப்பேனோ. You know, suddenly when you get out of sleep, you won't know what you are speaking. நீங்களும் கூட திடீரென்று தூக்கத்திலிருந்து எழும்பின உடனே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. நீரும் கூட அகஸ்மத்துக்கு நிதிரல் நோண்டி லேச்சினப்படி ஏன் மாட்டாடுகிறோம் நீரே இறக்கையுந்துரும். Word of God says, Peter said unto Jesus, Master, such and such things do, not knowing what he said. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, பேதுரு இயேசுவை பார்த்து, ஐயரே, இந்த காரியங்களை நாம் இங்கு செய்வோம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னான். ஆனால் அவன் தான் சொல்வது என்னதென்று தெரியாமலேயே சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு இயேசுதோ ஏழ்னவாடா மனம் ஈலாவும் செய்துமனி செப்பியனாடு அதனப்படிக்கு அதை ஏன் செப்பியனாடு எதற்கனி செப்பியனாடு. If he did not know what he was speaking, what was the need for him to talk? தான் சொல்வது என்னதென்று அவனுக்கு அறியாமல் இருந்திருக்கும் என்றால் அவன் பேசுவதற்கு தான் அங்கு என்ன தேவை இருந்தது? அதோடு தான் இருக்குண்டா செப்பியோனாடே அதை செப்புட்டது அப்படி ஏன் அவசரமாயினது? Because he wanted to give advice to Jesus. ஏனென்றால் அவன் இயேசுவுக்கு புத்திமதி கொடுக்க விரும்பினான். அதோடு இயேசுக்கு ஆலோசனை செப்பவல்லனே கோரினான். Look at the terrible state of this man called Peter. பேதுரு என்று சொல்லப்படுகிறதான இந்த மனிதனுடைய பயங்கரமான நிலவரத்தை பாருங்கள். இந்த பேதுரு அந்த மனுஷனுடைய பயங்கரமான ஸ்திதியை சூடுடி. Always carrying a sword with him. எப்பொழுதும் தன்னோடு கூட ஒரு பட்டயத்தை அவன் எடுத்து செல்வான். எப்பொழுதும் தனத்தோ கூட கட்டவுளை கத்தி தீஸ்கொண்டு வெல்லுனோ. And coming to the meeting, and when all the people are getting revived, if a man is sleeping, what do you think about that person? கூட்டத்திற்கு வரும்போது மற்ற எல்லாருமே எழுப்புதல் அடையும் போது ஒரு மனிதன் மட்டும் தூங்கினால் அந்த மனிதனை குறித்து நீங்கள் தான் என்ன யோசிப்பீர்கள்? అయితే కూటమి జరుగుతున్నప్పుడు ఉచ్చీవంగా ఉండను ఆ ఉచ్చీవ కూటములో ఒక నిద్రపోతున్నారంటే మీరు ఏం తలంచుదురు? I saw some of you are sleeping in the meeting. That I understand. My sermon may be boring. It's all right.
உங்களிலும் சிலர் கூட்டத்தில் தூங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் அதன் அர்த்தம் எனக்கு விளங்குகிறது. ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் அவ்வளவு ஆர்வம் ஊட்டக்கூடியதா இருக்காது. அது பரவாயில்லை. நிதிர போச்சுனாரே நான் பிரசங்கம் மீ கண்டுக்கு போகவே லேக்குள்ளதானே நான் தனிச்சுதுனும். But can you excuse Peter sleeping when such a glory revival is going on? ஆனால் இவ்வளவு பெரிய மகிமை இறங்கும் போது, இவ்வளவு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கும் போது, பேதுரு இவ்விதமாய் தூங்குவதற்கு நாம் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்ல முடியுமா? ஈ விதமாக கொப்ப உச்சியம் கழிஞ்சினப்படு, கொப்ப மகிம தீனப்படு, பேதுரு எல்லாம் நிதிர போச்சுனாடு செப்பினப்படு, மனம் ஏதேனும் சாக்கு சொப்பகலமா? I will ask you a question. நான் இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி உங்களை ஒரு பிரச்சனை அடிக்கிறேன். Suppose a disciple of Jesus, a believer or a worker is coming and sitting in the right in the front carrying a gun or a sword and sleeping. Would you like that man sitting there? ஒருவேளை இயேசுவின் சீஷர்களில் ஒருவனோ அல்லது ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு விசுவாசியோ தன்னுடைய கையில் ஒரு துப்பாக்கியோ அல்லது ஒரு பட்டயத்தையோ வைத்துக் கொண்டு முன்னாக வந்து உட்கார்ந்து கூட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த மனிதனை கொஞ்சமேனும் விருப்பம் இருக்குமா? சிஷியுள்ளோ ஒகடு லேக ஒரு விசுவாசி லேக ஒரு சேவகுடு ஈ விதமா சேத்திலோ கட்டி துப்பாக்கி பட்டுக்கொண்டு வச்சு கூட்டம் முந்தல முந்துகா வச்சு கூச்சனி உண்டு மீரு ஏன் தனிச்சுதரு? Shall I tell you what you will tell me? நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மீர் ஏன் செப்பதனானதே நான் செப்பதனா? Pastor, get rid of that fellow who comes with the gun and sitting there. Unless you get rid of that man, I cannot come and sit in the meeting. Pastor, முதலாவதாக இந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்து அந்த முதலில் உட்கார்ந்து இருக்கிறதான் அந்த மனிதனை நீங்கள் வெளியே துரத்துங்கள். அவரை நீங்கள் வெளியே துரத்தாவிட்டால் நாங்கள் வந்து அந்த இடத்தில் உட்கார முடியாது. பாஸ்டர் காரோ மீ முந்துகா கூர்ச்சனி அகத்து சீத்தப்பட்டுக்கொண்டு மனுஷனி பயிற்சி வெள்ளகொத்துடி பயிற்சி வெள்ளகொத்தினப்படியே மே மனுஷமணி செப்பதரு. He has a violent temper. He may get upset and perhaps shoot my child. அவன் தன்னுடைய அமைதியான நிலவரத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். கோபப்படக்கூடியவனாய் ஒருவேளை இந்த நிலவரத்தில் அவன் துப்பாக்கி எடுத்து என்னுடைய பிள்ளையை சுட்டுவிடவும் கூடும். அதோட கோபம் கலின மனுஷனாடு சமாதானம் லேன மனுஷனாடு ஒருவேளை துப்பாக்கி தீசுக்கி நான் வீட்டு காட்சி வைவச்சு. How many times he kept on rebuking people? எத்தனை முறை அவன் ஜனங்களை இவ்விதமாக கடிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறான்? எந்த மாதிரி ஏவிதமாக ஜனங்களை கட்டிப்ப சாகேனோ? No, when we read in the Bible, it looks that Peter had no brain. நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் போது பேதுருவை குறித்து வாசிக்கையில் பேதுருக்கு மூளையே இல்லைதான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பேதுருன் சொல்லி சாதினட்டே பேதுருக்கு மெதல்லேனட்டுவா சுடகலம். When you read this, you will realize what type of man this Peter was. இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது இந்த பேதுரு எப்பேற்பட்டதான ஒரு மனிதனா இருந்திருக்க வேண்டும் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். பேதுரு குறித்து சொல்லினப்படி பேதுரு எட்டு வாட எந்த வச்சுனே நீரே கிரகிச்சு. What I want to come finally to say, if God can change Peter and make him saint Peter, God can do it with you and with me too. நான் கடைசியாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இவ்விதமாக இருந்ததான ஒரு பேதுருவை தேவன் முற்றிலுமாக மாற்றி அவனை ஒரு பரிசுத்த பேதுரு என்று சொல்லப்படக்கூடிய நிலவரத்தில் அவனை மாற்றி வைப்பார் என்றால் தேவன் உங்களையும் என்னையும் கூடவே அவ்விதமாக மாற்ற முடியும். நீ சொல்லவலசின விஷயம் ஏமனதா? பிரபு பேதுருன்னு ஈ விதமாக ஒரு பரிசுத்தையின பேதுருவா மாற்றினாடே இனியும் நன்னு மாற்றலேடா? Listen carefully to see whether you decide whether Peter had any brain or not. இப்பொழுது பேதுருக்கு மூளை இருந்ததா இல்லையா என்பதை குறித்து நீங்களே தீர்மானியுங்கள். கவனமாய் பாருங்கள். பேதுருக்கு மெதடு உன்னதா லேதா நீரே கிரகிச்சு சத்தகா சொல்லி. One day Jesus advised him, or rather the final day of his life Jesus advised Peter. தன்னுடைய ஒரு நாள், அதாவது தன்னுடைய ஜீவியத்தின் கடைசி நாள் என்று இயேசு ஒரு முறை பேதுருக்கு ஒரு புத்தி சொன்னார். தன் ஜீவிதம் யொக்க சிவர் தினமுன பிரபுவே இயேசு பேதுருக்கு ஒரு சலஹா இச்சனு. சைமன் சைமன் Satan decided for you. Simone, Pisasanavan. Read verse 31. Luke 22, 31 இதோ கோதுமை சுளையினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு ஒரு சகோதரரை ஸ்திரப்படுத்தினார். சோ ஜீசஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங்லி சீரியஸ்லி அட்வைசிங் and telling the state of Peter here. ஆகவே இந்த இடத்தில் இயேசு பேதுருவின் இடத்தில் மிகவும் கண்டிப்பாக உறுதியாக அவனுக்கு ஒரு புத்திமதியை கூறி அவனுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதையும் அவனுக்கு கூறுகிறார். இப்படைய பிரபுவனே இயேசு பேதுரு யொக்க ஸ்திதினி ஆయన கச்சிதமுகானோ கண்டிதமுகானோ தெரியజేసినట్టుగా మనం చూస్తున్నాము. Simon, Simon, Satan wanted to sift you or destroy you as a wheat.
சீமோன் சீமோனே கோதுமையை துசுடகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படியாக விரும்பினார் சீமோனு சீமோனு சாத்தானு கோதுமையை ஏ விதங்க ஜலின்சுனோ அதே விதங்க நீ ஜலின்சவல்லனி வார் கோர்ச்சினாரு I prayed for you that your faith may not fail ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் நீ நம்மக்க தப்பி போகுன்னட்டு நீ கொருக்கு வேடிக்கொண்டினி You need to be converted நீ மனம் திரும்ப வேண்டும் நீ மாறு மனசு பொந்தவனேனு Now look at the answer of Peter from this you will see whether Peter had any little brain இதற்கு பேதுரு கொடுத்ததான பதிலை நீங்கள் பாருங்கள் இந்த பதிலிலிருந்து பேதுருக்கு கொஞ்சமேனும் மூளை இருந்ததா இல்லையா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் இப்போ பேதுரு ఇచ్చిన ప్రతిதரம் చూడండి నిజంగా ఈ ప్రతిதரம் నుండి పేతురుకు మెదడు ఉందా లేదా అని మనం తెలుసుకోగలం read verse 33 look at what peter 33 వాక్యం అదర్కవెన్ ఆండవరే కావలిలు సాంగిలు உம்மை பின்பற்றுவதே ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார் Here, it appeared Peter was deaf. He couldn't hear what advice Jesus was giving. இந்த இடத்தில் பேதுரு செவிடாய் இருந்தது போல் தோன்றுகிறது. இயேசு அவனுக்கு கொடுத்ததான புத்திமதியை அவனால் கேட்க கூடாமற் போயிற்று. இக்கு பேதுரு செவிடுவாடுகா கனபடுச்சுனாடு என்றுகனகா தே பிரபு இச்சின சலஹானு தெரிஞ்சுக்கொள்ளலேக்கபோயினா. He did not listen to any of the advice that Jesus gave to him. இயேசு அவனுக்கு கொடுத்ததான எந்த புத்திமதியையும் அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு அவனுக்கு இச்சின சலஹானு அவன் தெரிஞ்சுக்கொள்ளலேது. Peter was a man with so much of self confidence. பேதுரு தனக்குத்தானே அதிகமாக தைரியமும் நம்பிக்கையும் உடையவனாக காணப்பட்டான் பேதுரு தனக்குத்தானே சுவார்த்தமுகளவாடை கனபடேனும் What did Peter say? பேதுரு என்ன சொன்னான் பேதுரு ஏன் செப்பேனும் I am ready to go with you to prison and to die நான் காவலிலும் கூட உம்மை நான் பின்பற்றி வந்து உமக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன் நீதோ கூட செரிலோனிக்கு நீ மரணம்னக்கு நான் எனட்டக்கு சித்தமுகா உண்டனே செப்பேனும் All these disciples are going to leave you I am not going to leave you. இந்த மற்ற எல்லா சீஷர்களும் உம்மை விட்டு ஓடி போனாலும் கூட நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன். இந்த சீஷர்களందరూ நின்னு விடுச்சிட்டு வெளிய போயினா படிக்கி நீ நேரே விடுச்சிட்டு வெள்ளேன். I am not like any of these disciples. இந்த மற்ற I am very great. இந்த மற்ற சீஷர்களை போல நான் அல்ல நான் மிகவும் பெரியவன். இதர சீஷர்களே நீனு காது நீ கோபவாணி. I am ready to go. நான் போக ஆயத்தமா இருக்கிறேன். நான் வெளியட்டக்கு சித்தமா உண்ணானு. And the same night what happened we know anal adhe iravu dhaan enna sambhavithathu endru ungalku theriyum aa raathri em jarigana nu meeku theriyenu he says I am ready to go naan poga aayathama irukiren endru avan solgiraan neenu siddhamuga vellutukku siddhamuga unnana nee cheppenu but you know what the psalmist says make me to go anan சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா நான் போகும்படி நீர் செய்யும் என்று சொல்கிறான் அதை கேட்டன கர்த்தா நீ வெளிநாட்டு நீர் செய்து என்னை செப்சுனாலும் Psalm 119 verse 35 look at the difference 119 சங்கீதம் 35 வசனம் வித்தியாசத்தை பாருங்கள் 119 கீர்த்தனா 35 வாக்கியமும் வித்தியாசம் சொல்லி உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் இங்கிலீஷ் ரீட் இங்கிலீஷ் make me to go in the path of the commandments make me to here the psalmist says make me to go mudi paadhayil naan pogumbadi nee seiyum endru sangeedakaran solgiran nee oka margamulo velutukku nannu velanimo ani cheptunadu what does peter say anal peteru enna solgiran aithe peterum cheptunadu I am ready to go naan போ பேதுரு தன்னம்பிக்கையுடன் நான் போக ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறான் ஆனால் சங்கீதக்காரனோ நான் போகும்படி நீ செய்யும் என்று சொல்கிறான் இக்கட பேதுரு அதற்கு நம்பிக்கை உள்ளது காபட்டி நான் வெளிட்டக்கு சித்தமுகா உண்ணான் செப்சுனாடு இக்கட கீர்த்தன கர்த்த ஏம் செப்சுனாடு அంటే நீ நடுவு செய்யுமனு செப்சுனாடு பீட்டர் வாஸ் எ மேன் வித் சோ many ப்ராப்ளம்ஸ் பேதுரு अनेक பிரச்சனைகள் நிறைந்ததான ஒரு மனிதனாய் காணப்பட்டான் अनेक சமஸ்யல்தோ நீன்ன ஒரு மனுஷடையனனு ஐ 1 மினிட் ஐ தோட் If I were in the place of Jesus I would have been fed up with Peter and asked him to go home ஒரு நிமிஷம் நான் இப்படி யோசித்தேன் ஒருவேளை நான் இயேசுவின் இடத்தில் இயேசு இருக்கிறதான அந்த இடத்தில் இருந்திருப்பேன் என்றால் பேதுருவினுடைய விஷயத்தில் நான் மிகவும் சலிப்புடையவனாய் என்னை விட்டு போய்விடு வீட்டிற்கு போய்விடு என்றுதான் சொல்லி இருந்திருப்பேன் ஏன் ஒருவேளை இயேசு யொக்க ஸ்தானமுலோ நீ உன்னட்டைதே பேதுரு அன்னட்டு சிஷ்யுடு உன்னட்டைதே நீ வெళ్లి போமோ நீ அனு చెప్పి நான் வெச்சனப்படைவாணி he was so unsteady in character அவன் தன்னுடைய சுபாவத்தில் ஸ்திரமில்லாதவனாய் காணப்பட்டான் அதோடு தன் சுபாவமுலோ அஸ்திரடுதா கனவடேனு in the presence of Jesus he told you are the Christ இயேசுவினுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நீர்தான் கிறிஸ்து என்ற சொன்னா இயேசுவுக்கு சன்னிதிலோ அதனி ஆயின எதுட நீ கிறிஸ்து அனி చెప్పேனோ பட் another time when Jesus was going to be crucified he started swearing and
cursing. I don't know that man. What are you speaking? I can understand. ஆனால் மற்றொருமுறை இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக எடுத்து சென்றதான அந்த நேரத்திலே அவன் இயேசு எனக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லி மறுதலித்து சத்தியம் பண்ணவும் ஆணையிடவும் தொடங்கிவிட்டான். அயிதே மரோக பரியம் ప్రభువైన యేసు సిలువ వేటకు తీసుకొని పోబడినప్పుడు అతడు ప్రభువైన యేసు ఎవరో నాకు తెలియదని చెప్పి బొంకి ప్రమాణం చేసి ఒట్టు పెట్టుకొనేను. The disciples left Jesus and gone, but Peter was the only one who was cursing and swearing. அந்த நாளிலே மற்ற எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு போய் விட்டார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம்தான் அவரை மறுதலித்து சத்தியம் பண்ணி ஆணையிடுகிறவனாய் காணப்பட்டான். అయితే శిష్యులందరూ ఆయన విడిచి వెళ్లిపోయి ఉన్నారు, కానీ పేతురు మాత్రం అక్కడ ఉండి ఒట్టు పెట్టుకొనచ్చు అది దేవుని ఎరుకనని బొంకుచూచి ఉండెను. Peter had unforgiving spirit. పేతురు మన్నిక ముడియాదదాన ఒక స్వభావతి ఉడేవనాయ్ ఇருந்தார். పేతురుకు ఒక క్షమింపలేని ఒక స్వభావం ఉండెను. One day he went and asked Jesus, how many times I should forgive? 7 times? ஒரு நாள் அவன் இயேசுவின் இடத்தில் சென்று, இயேசுவே நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதோடு ஒருசாரி இயேசு இடத்துக்கு வந்து, பிரபா என்னை பரியாம க்ஷமிச்சவளேனோ 7 பரியாமலா அடிகேனோ. That means if Jesus had told all right 7 times, அப்படி என்றால் ஒருவேளை இயேசு சரி 7 தரம் மன்னித்து விடு என்று சொல்லி இருந்திருப்பார் என்றான். ஒருவேளை இயேசு சரி 7 சாரி க்ஷமிச்சமன்னு சொன்னట్లయితే 8th time somebody would have done a mistake, guess what he could have done? எட்டாவது முறை யாராவது ஒருவர் ஒரு தவறு செய்திருந்தால் அவன் என்ன செய்திருக்க கூடும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். எனவே சாரி ஓரேன ஏதேனும் தப்பிதம் செய்துட்டே அதடி ஏம் செய்துண்டானு வீரே தலஞ்சுடி. He will take the sword. அவன் பட்டயத்தை எடுப்பான். அதடி கட்டுகம் கத்தியை తీసుకొனோம். Poor Jesus, he had such a difficult time with Peter. యేసుకు పేతురుని ఇడతల్ మిగవం కష్టమం తొందరం నిరేందదాన ఒక సమయం దాన్ ఉండైరుంది. యేసుకైతే పేతురు అతడి యొద్ద ఉన్నందున ఎంతో తొందర కలిగిన వాడగా ఉండెను. Jesus immediately told Peter not 7 times but 70 times 7. This fisherman, he may not have known mathematics, I think. ஆகையால் இயேசு உடனடியாக இல்லை பேதுரு 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் என்று உடனடியாக சொல்லிவிட்டார். ஒருவேளை இந்த ஏழை மீன் பிடிக்கிற மனுஷன் அவனுக்கு கணக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பேதுரு 7 சாலு காது 77 சாலு అని చెప్పినప్పుడు ఇతడు జాలరుడు కాబట్టి లెక్కలు అర్థం కాకుండా ఉండవచ్చును. He didn't, Jesus didn't say 490 times. I think if he had told like that, Peter would have got angry and left Jesus and gone. 490 times I cannot forgive. இயேசு பேதுருக்கு பிரதியுத்தரமாக 490 முறை என்று அவர் சொல்லவில்லை. ஒருவேளை 490 முறை என்று சொல்லி இருந்திருந்தால் பேதுருக்கு மிகவும் கோபம் வந்திருக்கும், அவரை விட்டு அவன் வீட்டிற்கு போயிருப்பான். ஆகையால் தான் 770 தரம் என்று சொல்லிவிட்டார். இயேசு 490 சாலு க்ஷமிச்சவன் செப்பி உண்டே அலகு செப்பலேது, அலகு செப்பி உண்டே அதோடு கோபகிச்சுக்கொண்டு வெளிப்பேவாடு அந்தக்குறைக்கு அலகு செப்பலேது. 7 times 70 means 7 stands for perfection. 770 தரம் 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 சாலம் செப்பினப்படி 7 என்பது சம்பூர்ணத்தை சூப்பிச்சுனது. That means we have to perfectly forgive. அதாவது நாம் பூரணமாய் மன்னித்து விட வேண்டும். மனம் சம்பூர்ணமாக க்ஷமிக்கவலேனு. 70 stands for human age. 70 என்பது மனுஷனுடைய வயதை காண்பிக்கிறது. 70 என்று செப்பினப்படி மனுஷனி யொக்க வயசும் சூப்பிச்சுனது. Psalm 90 we read a man's life is either 70 or at the most 80 we read. சங்கீத 90ஆம் சங்கீதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் 70 தரம் அல்லது 70 வருஷம் அல்லது 80 வருஷம் என்று நாம் வாசிக்கிறோம். 90யோ கீட்டனிலோ ஒரு மனுஷனு யொக்க ஆயுஷ்காலம் 70 சமஸ்ரமனோ லேக 80 சமஸ்ரமலனே சூஸ்துனாம். 70 stands for human life and 7 stands for perfection. ஆகவே 70 என்பது மனிதனுடைய ஜீவே நாட்களை குறிக்கிறது, 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 70 என்று சொன்னப்பொழுது மனுஷனே யொக்க வயசுலக ஜீவன் சூப்பிச்சுனது, 7 என்று சொன்னப்பொழுது சம்பூர்ணத்தை சூப்பிச்சுனது. So what Jesus was mentioning was that perfectly forgive all your lifetime. ஆகவே இயேசு இந்த இடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால் உன் ஜீவிய நாட்கள் எல்லாம் பூரணமாக நீ மன்னித்து விட வேண்டும். அயிதே இயேசு இக்கட செப்பின காரியம் ஏமனகா நீ ஜீவித காலம் அந்தயு பூர்த்திகா சம்பூர்ணமாக க்ஷமிச்சவனேனு. Peter didn't have the brain to understand that. ஆனால் இதையும் கூட விளங்கிக் கொள்வதற்கு பேதுருக்கு மூளை இருக்கவில்லை. அயிதே இது அர்த்தம் చేసుకొనటకు பேதுருக்கு மெதடு లేకుండేను. He was quarreling with the other disciples. அவன் மற்ற சீஷர்களோடு சண்டை போடுகிறவனாய் இருந்தான். இதே சீஷர்களோடு போட்டலாடுச்சு உண்டேனு. They quarreled among themselves. Who Jesus was telling
I am going to be crucified and dead. And on third day I am going to rise again. நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று இயேசு அவர்களிடத்தில் சொன்னார். ஆனால் சீஷர்களோ தங்களுக்குள்ளே சண்டை பண்ணிக் கொண்டார்கள். இயேசு நேனு சனிபோதுன சிலுவையப்படுதுன நேனு சனிபோதுன மூன்றாம் தினமன லேசுதனனி இயேசு பிரபு చెప్పినప్పుడు ఈ శిష్యులందరూ కలిసి పోట్లాడుకొని చెప్పారు. The Peter and disciples were not concerned about it. You know what was their next discussion? Who is the greatest among us? If Jesus dies, then who will be the greatest among us? அப்பொழுது அந்த நேரத்தில் பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசு சொன்ன காரியத்தை குறித்து கொஞ்சம் சற்றேனும் கவலைப்படவில்லை. அவர்களுடைய அடுத்த பிரச்சனை என்னவா இருந்ததென்றால், ஒருவேளை அப்படி இயேசு மரித்து விட்டால் அடுத்ததாக நம்மில் யார் பெரியவனா இருப்பான் என்பது. பிரபுவின் இயேசு விஷயம் சொன்னப்பொழுது வாரந்தரனோ சிரத்த வகிச்சலேது, கானி பிரபுவின் இயேசு சனிப்பேன தரவாத வாரிலோ எவரு கோப்பவாரனே தர்க்கின்சுண்டிரி. Do you know Peter was such a forgetful fellow? பேதுரு அடிக்கடி மறதியான சுபாவம் உடையவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பேதுரு தரிசுவா அதனை மறச்சு போவாடா நீங்க மட்டும் தனிச்சுனாரா? Of the 12 baskets of bread, after collecting, all the disciples have forgotten, that includes Peter. 12 கூடை நிறைய அந்த அப்பத்துணிக்கைகளை எல்லாம் அவர்கள் எடுத்த பின்பு எல்லா சீஷர்களும் ஒன்றாக சேர்ந்து எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் என்பதை அப்படியே மறந்து விட்டார்கள். அதே 12 கம்பலு ஆ ரொட்டி முக்கலன்னி చేసిన తర్వాత అవి ఎన్ని అని శిష్యులందరూ లెక్క చేసిరి. Jesus repeatedly told the disciples, the Son of Man will be crucified and on the third day he will be resurrected. We find Peter, even after Mary Magdalene went and told that, Peter and other disciples, they forgot and they didn't believe the truth. இயேசு மறுபடியும் தம்முடைய சீஷர்களிடத்தில் தான் எவ்விதமாக சிலுவையில் அறையப்பட போகிறார் என்றும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் அடிக்கடி அவர்களிடத்தில் சொல்லி வந்தார். அதன் பின்பு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியாள் சீஷர்களிடத்திலும் பேதுருவின் இடத்திலும் சென்று இவ்விதமாக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சத்தியத்தை சொன்ன போதும் கூட இவர்கள் முற்றிலுமாக அந்த விஷயத்தை மறந்து விட்டார்கள். அதை அவர்களால் நம்ப முடியாமல் போனது. இயேசு ஏ விதமாக மரணிச்சு போச்சுனாலும் ஏ விதமாக சிலுவைப்படுச்சினாலும் విషయము ఏ విధ ఎప్పుడు ఆయన లేచదనని ఆ విషయం తెలియచెప్పినప్పటికీ ఆ మగ్దలేను మరియా కూడా వా పేతురు యొద్దకు వెళ్లి ప్రభువైన యేసు లేచి ఉన్నానని చెప్పినప్పటికీ నమ్మకపోయాను. యు మే థింక్ ఆఫ్టర్ స్వేరింగ్ అండ్ కర్సింగ్ అండ్ డినైయింగ్ జీసస్ వి రీడ్ ఇన్ ద బైబిల్ పీటర్ wept bitterly about it. இவ்விதமாக இயேசுவை மறுதலித்து அவருக்கு விரோதமாக சத்தியம் பண்ணவும் ஆணையிடவும் தொடங்கின பின்பு கடைசியாக பேதுரு தான் செய்ததான இந்த காரியத்தை குறித்து மனம் கசந்து அழுதான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக பிரபுவின் இயேசுனை நெருகனி போங்கி பிரமாணம் செய்தன ஒட்டு பெற்றுக்கொண்ட ஈ மனுஷரு சிவருகா ஏச்சினி மனம் சூச்சுனாம். Read Matthew chapter 26. Read 75th verse. மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 75 வசனம். மத்தேயு சுவார்த்தை 26 அத்தியாயம் 75 வாக்கியம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். Peter remembered the word of Jesus which said unto him, before the cock crow thou shalt deny me thrice, and he went out and wept bitterly. He bitterly wept and cried and repented. அவன் அதிகமாக மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான். அவன் சந்தாப்படி ஏச்சி மாறு மனசு பொந்தேனு. But do you know, after bitterly crying and repenting, he did worse things than what he did earlier. இவ்விதமாக அவன் இவ்வளவு அதிகமாக மனம் கசந்து அழுது மனம் திரும்பின பின்பு கடைசியாக அவன் முந்தி செய்ததான காரியங்களை பார்க்கிலும் இன்னும் பயங்கரமான காரியங்களை தான் செய்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஈ விதமாக சந்தாப்படி ஏச்சி மாறு மனசு பொந்தின தர்வாத முந்துகா சேசின கண்டே மரி பயங்கரமான காரியம் சேசினானு மீ எருகுது. There may be somebody like Peter here. ஒருவேளை இங்கு யாராவது பேதுருவை போல் காணப்படலாம். ஒருவேளை இக்கட பேதுரு வலே கனபட வச்சுனா. Lord, there is no hope for me. கர்த்தாவே, எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. பிரபுவா, நாக்கு ஏலாண்டி நிரீக்ஷண லேது. Sometimes I repent bitterly for all the mistakes I did, but then afterwards I do worse things than that. சில வேளைகளிலே நான் செய்கிறதான தவறுகளுக்காக நான் அதிகமாக மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிறேன். ஆனால் அதன் பின்பு அதனை பார்க்கிலும் இன்னும் மோசமாக தான் நான் காரியங்களை செய்கிறேன். நீ என்ன செய்தன தப்பிதங்களோ கொலை பரையாமலோ சந்தாப்படி ஏச்சி வாட்டு ஒப்புக்கோள் செய்து விடுச்சுப்பட்டதனோ மாறு மனசு பொந்ததனோ அயனப்படுகிற தருவாத தானிக்கண்டே எட்டுவா கோரமா செய்து bitterly crying and weeping.
இவிதமாக அவன் அதிகமாக மனம் கசந்து அழுத பின்பு ஈர்ஜுங்காதரு சந்தாபப்படி ஏற்றன தரவாக What was the worst thing that he did? அவன் செய்ததான் அந்த மோசமான காரியம் என்ன? அதோடு செய்து மோசமான காரியம் ஏமி? He became the ring leader of the backsliders. அவன் பின்மாற்றக்காரருக்கு தலைவனாக மாறிவிட்டான். அதோடு வெண்கஞ்சு வேய்வாரிக்கு ஒரு எஜமானராக மாறினோ. In John 21:3 we read, Simon Peter said unto them, I go fishing. யோவான் சுவிசேஷம் 21:3 சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை பார்த்து நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறான். யோவான் சுவிசேஷம் 21:2-3 வாக்கியம்லோ சீமோன் பேதுரு இதர சீஷர்களோ நான் சேப்பல் பட்டு போதுதான் நீ செப்சுனாரு. The other disciples told, we are also coming with you. அப்பொழுது மற்ற சீஷர்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இதர சீஷர்கள் கூட மேம் நீதோ கூட வச்சதுமனே செப்பிரி. What do you think about Peter? இந்த இடத்திலே பேதுருவை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இந்த ஸ்தலங்களோ பேதுரு குறித்து வேறேன் தானே செய்தரு. One day he bitterly cries and weeps for his mistakes. ஒரு நாள் தன்னுடைய தவறுகளுக்காக அவன் அதிகமாக மனம் கசந்து அழுகிறான். ஒரு தினமுனா தன் தப்பிதவரை குறித்து சந்தாப்படி ஏற்றனு. Next day he does worse things. அடுத்த நாள் இன்னும் மோசமான காரியங்களை செய்கிறான். தற்பரிதாபமாக இங்க பயங்கரமான காரியங்கள் செய்கிறான். He became the ring leader of the backslider. அவன் பின்மாற்றக்காரர் எல்லாருக்கும் இப்பொழுது தலைவனாக மாறிவிட்டான். அவனுக்கு கொஞ்சம் வேய்வார் அந்தரிக்கே அதோடு ஒரு எஜமானுகா உண்டேனு. Not only he had backslidden and gone back to the boat and the net. அவன் பின்மாறி மறுபடியுமாக தன்னுடைய படகுக்கும் மீன் பிடித்தலுக்கும் திரும்பினான் என்பது மட்டுமல்ல அதோடு வெனிகஞ்சு வேசி மரலா சேப்பன் பட்டுட்டக்கு ஜாலடுகா வெள்ளுட்டு மாத்திரமே காது he took other disciples also back to the backsliding state. அவன் மற்ற சீஷர்களையும் கூட அதே பின்மாற்ற நிலவரத்திற்கு இழுத்து சென்றான். இதர சீஷர்களும் கூட அதே வெனிகஞ்சு ஸ்திதியில் வேயிட்டுக்கே வான் தீசுக்கொண்டு வெளிச்சினாடு. Suppose somebody here is backsliding and then taking many other people from the church away from the church. What do you think about that person? ஒருவேளை இங்க யாராவது ஒருவர் பின்மாறி தங்களோடு கூட சபையில் இருக்கிறதான மற்ற அங்கத்தினர்களையும் பின்மாற்றத்துக்குள் இழுத்து செல்வார்கள் என்றால் அந்த ஆளை குறித்து நீங்கள் என்ன யோசிப்பீர்கள்? ஈ சங்கமுலோ கூட ஒரு வெனுக்கப்படினவாடு உள்ளே ஆ வெனுக்கப்படினவாடு இத்தரனும் கூட வெனுக்கப்படினட்லுகா தீசுக்கொண்டு வெளினட்லயே மீரு அதன் குறித்து ஏம் தலஞ்சுதுரு? At least there is somebody like Peter sitting here. It may be a brother or it may be a sister. நிச்சயமாகவே யாராவது ஒருவராவது இங்கு பேதுருவை போல் இருக்கிறீர்கள். அது ஒருவேளை ஒரு சகோதரனாக இருக்கலாம் அல்லது சகோதரியாகவும் இருக்கலாம். நிச்சயமா பேதுருவளே இக்கட உன்னாரு ஒருவேளை சகோதரோ சகோதரியே உண்டவச்சுனு. What is the use of my remaining in the spiritual life? நான் இவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்வதினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஈ விதமாக ஆத்மீய ரீதியான கொனசாகிச்சிட்டு வந்தா பிரயோஜனம் ஏமி? I am making mistakes after mistakes after mistakes. நான் விடாமல் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறேன். நான் விடுவக தப்பிதமுளும் அது தப்பிதமுளும் செய்யச்சுனே உண்ணானு. I cried and prayed and asked forgiveness yesterday for my mistake. நேற்று என்னுடைய தவறுக்காக நான் அதிகமாக அழுது ஜெபித்து மன்னிப்பு கேட்டேன். நீ நின்ன தினமும் நான் தப்பிதமுளைதோ வாகா ஏச்சி க்ஷமாபன் அடிகே நான் க்ஷமாபன் அடியுனானு. But today I did the same or I did worse. ஆனால் இன்று நான் அதே காரியத்தை மறுபடியுமாய் செய்து அல்லது இன்னும் மோசமான காரியத்தை செய்திருக்கிறேன். அது இதிலும் நான் அதே காரியம் செய்யினா தானிக்கண்டே எக்குவா செய்யினானு. Dear child of God, cheer up on this resurrection morning. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே நீ அதிகமாக உற்சாகம் கொண்டு தைரியப்படு. காவட்டி பிரியமான பிட்டா, இப்புனருத்தான தினவனா நீ அத்தியதிகமாக உற்சாகமா உண்டுமு. You don't need to be discouraged. நீ அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதைரியப்படவது. It is true, Peter might have thought that God has forsaken him. தேவன் தன்னை கைவிட்டு விட்டார் என்று பேதுரு நினைத்திருக்க கூடும் என்பது உண்மைதான். தேவனோ தன்னை செய் வெச்சு பேட்டி உண்ணாடனி பேதுரு தன்னிச்சிற நிஜமே. Jesus specially made mention of Peter. Go and tell my disciples and Peter also that they may come and meet me. இயேசு விசேஷமாக பேதுருவின் பெயரை குறிப்பாக சொல்லி என்னை மற்ற சீஷர்களிடத்திலும் பேதுருவின் இடத்திலும் போய் நான் அவர்களுக்கு முன்னே செல்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். அவர் பிரபு கூட பிரபு தூத ஈவிதமாக பேதுரு பேர் செப்பினதை பேதுருவோ பாட்டு தக்கின சிஷ்யులు கூட చెప్పుడి నేను వారి కంటే ముందుగా వెలుస్తున్నానని తెలియజేసను. Listen, in Luke 24:34 we read Jesus specially appeared to Peter. லூக்கா 24:34 இயேசு விசேஷமாக பேதுருவுக்காக தனியாக தரிசனமானார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 24:34 சூச்சினே தேவுடு பிரத்யேகமாக பேதுருக்கு ప్రత్యక్షమైనట్టుగా చూస్తున్నాము. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு Saying the Lord has risen indeed and hath appeared to Simon. He appeared to all the 11 disciples, but particularly mention is made
he appeared to Simon. அவர் எல்லா 11 சீஷர்களுக்கும் தரிசனமானார் ஆனால் குறிப்பாக பேதுருவை குறிப்பிட்டு அவர் சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. பிரபு சிஷ்யுளందరికీ தன்னுதானு கனபர்ச்சுகொனెను అయితే ఈ వాక్యములో ప్రత్యేకంగా సీమోనుకు తనను ప్రత్యేకపరచుకొనెను. Now I want to come to the important point, how Peter was changed. இப்பொழுது நான் மிக முக்கியமான விஷயத்துக்கு வர விரும்புகிறேன். பேதுரு எவ்விதமாக இவ்விதமாய் மாறினான். అయితే ఒక ముఖ్యమైన విషయం వచ్చాను పేతురు ఏ విధంగా మారినాడు అని చెప్పేది. I have no time to mention Peter had so many mistakes in him. பேதுருக்கு இன்னும் अनेक தவறுகள் அவருடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது. அவைகளெல்லாம் சொல்லக்கூட சமயம் இல்லை. பேதுருக்கு ஜீவிதத்தில் अनेक தப்புகள் உள்ளது. இங்கே చెప్పుటக் சமயம் లేదు. Peter was such a hasty man. பேதுரு மிகவும் ஆத்திரப்படுகிறவனாய் ஆத்திரக்காரனாய் காணப்பட்டான். பேதுரு చాలా త్వరపడు మనిషిడైనాడు. One day Peter was Jesus was walking on the water coming to உடனடியாக பேதுரு படகை விட்டு வெளியே குதித்து இயேசுவின் இடத்தில் செல்லும்படியாக அவனும் நடக்க ஆரம்பித்து கடைசியில் தண்ணீரில் முழுகினான். பேதுரு வெண்டனே படக நுண்டி துங்கி சமுத்திரத்தில் దిగి அத்துடு கூட இயேசு தட்டு நடந்து ప్రయత్నించాడు. Oh Jesus, he had a difficulty with Peter. Immediately Jesus stretched out his hand and lifted him up. இயேசுக்கு பேதுருவினுடைய விஷயத்தில் अनेक கஷ்டங்கள் இருந்தன. உடனே இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். இயேசுக்கு பேதுரு விஷயம் अनेक கஷ்டங்கள் உள்ளது. அந்த நிமித்தம் அவர் చేయి చాపి அதன் பட்டுకొని లాగిన. Jesus would have delayed even a half a minute, poor Peter would have been drowned. ஒருவேளை இயேசு அரை நிமிடம் இன்னும் தாமதித்திருப்பார் என்றால் பேதுரு நிச்சயமாகவே முழுகி இருந்திருப்பார். இயேசு ஒருவேளை ஒரு க்ஷணமும் ஆலசியம் చేసినట్లయితే பேதுரு முழுகி போய்வாரு. Right time Jesus reached out his hand. சரியான lifted him up. சரியான நேரத்தில் இயேசு தமது கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். சரியான சமயத்திலே இயேசு தன் చేతిని చాపి అతని పట్టుకొనెను. I think Peter would have sung this chorus. நான் நினைக்கிறேன் பேதுரு இந்த பல்லவியை பாடி இருக்க வேண்டும். பேதுரு இந்த பல்லவியை பாடி உள்ளவன் தன்னை சொன்னார். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. Time after the resurrection, Peter was backslidden and gone away to get some fish. He saw Jesus on the shore early in the morning. இன்னொரு முறை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பேதுரு பின்மாறி மறுபடியுமாக தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அவன் சென்று விட்டான். இவ்விதமாக அவன் செல்கையில் ஒரு நாள் அதிகாலையிலே இயேசு கடலோரமாக நிற்பதை அவன் பார்த்தான். பேதுரு மரணா చేపలు పట్టుటకు వెళ్ళి ఉన్నాడు. ఆ దినమున ప్రభువైన యేసు అతనికి కనబడెను. Again Peter was hasty. Actually the boat was very close to the shore, but he couldn't wait. He jumped into the water to go to Jesus. மறுபடியாக இந்த இடத்திலும் கூட பேதுரு மிகவும் ஆத்திரப்படுகிறவனாய் காணப்பட்டான். படகு கரையின் அருகே சமீபித்து வந்துவிட்டது. ஆனாலும் கூட அவனால் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. படகிலிருந்து கீழே குதித்து இயேசுவின் இடத்தில் தண்ணீரில் நடந்து வந்தான். ஆ படகு சமுத்திர தீரமுக்கு சமீபமா வச்சினது. அயனப்படிக்கே ஆத்திரமான மனுஷுடு காబట్టి அதோட சமுத்திரலோనికి మునిగి இயேசு యొక్కకు వచ్చేటకు ప్రయత్నించను. Peter was a man with envy. பேதுரு பொறாமையுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பேதுரு ஒரு அசூயகரமான மனுஷுடுவாக காணப்படுகிறார். Jesus John was always leaning on the
breasts of Jesus. யோவான் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிறவனாக காணப்பட்டான். யோவான் எல்லப்பொழுதும் பிரபுவேன இயேசு ரொம்ப மீது ஆணுக்குறின வாடை கனபடிச்சுடனும். Obviously Peter didn't like it. நிச்சயமாகவே பேதுருக்கு இது பிடிக்காது. நிச்சயமாக பேதுருக்கு இஷ்டம் லேக்குடனும். One day Peter asked Jesus, Lord, what is going to happen to this man? ஒரு நாள் பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இந்த சீஷனுக்கு இவனை பற்றிய விஷயம் என்ன என்று கேட்டான். பேதுரு ஒரு தினமும் இதனை சூச்சி பிரபு இதன் குறித்து ஏமன அடிகேனு. Read John chapter 21 verse 20 and 21. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 21 வசனங்கள். யோவான் சுவார்த்தை 28 அச்சியம் 21 22 வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜன பண்டிகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்க அவன் யார் என்று கேட்டுவாங்க சீசன் பின்னே இவனை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். Then Peter, turning about, seeth the disciple whom Jesus loved following, which also leaned on his breast at supper, and said, Lord, which is he that betrayeth thee? Peter, seeing him, saith to Jesus, Lord, and what shall this man do? See, the way that Peter is speaking, Peter didn't say, Lord, what will happen to this brother or this disciple? He says, what shall this man do? பேதுரு பேசுகிறதான அந்த விதத்தை பாருங்கள். பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அபிதமாக கேட்கவில்லை. ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றுதான் கேட்டான். பேதுரு அடிக்கினோ ஏ விதமாக அடிக்கினாரோ சொல்லி பேதுரு பிரபா இவ் மனுஷன் விஷயம் ஏமன் அணுகலையது காணி அதன் சூழ்ச்சி இதன் சங்கத்தை ஏமனே அடிக்கணும். Peter was obviously envious about John leaning in the breast of Jesus. நிச்சயமாகவே யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதை குறித்து பேதுரு மிகவும் பொறாமை உள்ளவனாய் இருந்தான். யோவான் ஈ விதமாக இயேசுவை ரொம்ப ஆணுக்கொலி எழுட்டா சூழ்ச்சி அத்தோடு அசூய கலின வாடகை. Look at the answer of Jesus. ஆனால் இயேசு அவனுக்கு கொடுக்கிற பதிலை பாருங்கள். அது இயேசு அதன் கீச்சில பிரத்யுத்தரம் சொல்லுடி. அதற்கு நான் வருபடவும் இவனிற்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றுவாய். Jesus saith unto him, If I will that he tarry till I come, what is that to thee? Follow thou me. In other words, in modern words, you mind your own business. இன்று இருக்கிறதான இன்றைய உலகத்தின்படி நாம் சொல்வோம் என்றால் நீ உன்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டு போ என்பதுதான் அர்த்தம். மனம் இப்படி லோக பிரகாரமா செப்பினட்லயே நீ பண்ண நோ చూసుకోணும் అన్నట్టుగా ఉంది. How many times I think I would have been fed up rebuking Peter like that. நான் ஒருவேளை அந்த இடத்தில் இருந்திருப்பேனானால் இவ்விதமாக பேதுருவை இவ்வளவு அதிகமாக இத்தனை முறை கடிந்து கொள்வதில் நானே மிகவும் சலிப்புடையவனாய் இருந்திருப்பேன். ஒருவேளை நேனு கூட பிரபு யோக ஸ்தானம்லோ உண்டி பேதுரு చూసినట్లయితే பேதுரு చేసిన காரியம் చూసి నేను వెసలపడేవాణ్ణి. One day Jesus told, one of you disciples will betray me. ஒரு நாள் இயேசு சொன்னார், சீஷர்களாகிய உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஐதே பிரபுவே இயேசுக்கு சாட்சியாயிருந்தாரோ சீஷர்களோ மீரோ நன்னு அப்பகின்றதனே చెప్పాను. Peter might have felt. பேதுரு விதமாக நினைத்திருக்க கூடும். பேதுரு ஈ விதமாக தலஞ்சவச்சனோ. I could be the one to betray Jesus because there is nobody worse than me among these disciples. ஒருவேளை இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவன் நானாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எல்லா சீஷர்களிலும் என்னை பார்க்கிலும் மோசமானவர்கள் யாருமே இல்லை. ஒருவேளை நேனே இயேசுவை அப்பகின்றவச்சு எதுக்கனவா ஈ சிஷ்யுலந்தர்கண்டே மோசமானவர் எவரும் லேரு நேனே யுனானனி தலஞ்சினு. So Jesus told, Peter told John, who was leaning in the bosom of Jesus. ஆகவே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்ததான யோவான் இடத்தில் பேதுரு இவ்விதமாக சொன்னான். ஐதே இயேசு ரொம்பன ஆணுக்குறின யோவான் யொத்த பேதுரு இலாக செப்பேனு. John, please ask Jesus, who is the one who is going to betray him? யோவான் அவரை தன்னை காட்டிக் கொடுக்க போவது யார் என்பதை குறித்து நீ இயேசுவின் இடத்தில் தயவு செய்து கேள் என்றான். யோவான் பிரபுவின் இயேசு எவரு அப்பகின்ற போவச்சுனாரு தயச்சேசி நீ பிரபு யொத்த அடுகுமனே செப்பேனு. So poor Peter might have felt, who else could betray Jesus except me? ஆகையால் இந்த ஏழை பேதுரு விதமாக யோசித்திருக்க கூடும். என்னை தவிர வேற யாருதான் இயேசுவை காட்டி கொடுப்பார்கள்? ஈ பேத பேதுரு நான் நேரு தப்ப இங்கெவரு இயேசு அப்பகின்றதனே தலைச்சனு. But look at the wisdom of Jesus. ஆனால் இயேசுவின் ஞானத்தை பாருங்கள். அது இயேசு யொக்க ஞானம் சொல்லுடி. Jesus didn't mention the name of Judas. இயேசு யூதாவினுடைய யூதாசின் பேரை சொல்லவில்லை. இயேசு யூதா யொக்க பேரு செப்பலேது. Can you tell me, if Jesus had mentioned the name of Judas,
What would Peter have done? Tell me. ஒரு வேளை இயேசு யூதாசின் பெயரை சொல்லி இருந்திருப்பார் என்றால் பேதுரு என்ன செய்திருப்பான் என்பதை இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு வேளை இயேசு யூதா பேர் செப்பி உண்டே பேதுரு ஏம் செய்து உண்டவாடோ மீரே செப்படுங்க. He will take the gun. அவன் மறுபடியுமாக துப்பாக்கி எடுப்பான். அதன் மறுலா துப்பாக்கி தீஸ்கொனனோ. Thank God, wonderful wisdom that Jesus had. இயேசுக்கு அவ்வளவு அதிக ஞானம் இருந்தது. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கு அந்த ஞானம் உண்டேனோ தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now let us come to the important point. இப்பொழுது நம்முடைய முக்கியமான விஷயத்துக்கு நாம் வருவோம். இப்பொழுது பிராமுக்கியமான விஷயம்னா வச்சதமு. How such a person as Peter became Saint Peter. பேதுருவை போல எவ்விதமாக இருந்ததான இந்த ஒரு பேதுரு எவ்விதமாக பரிசுத்த பேதுருவாக மாறினார். ஈலாகுன பேதுரு ஏ விதமாக பரிசுத்த பேதுருவா மாற்றப்படுகிறார். Peter's life shows what the grace of God through the power of God can do. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்ய முடியும் என்பதை பேதுருவினுடைய ஜீவியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேவன் யொக்க கிருபையோ தேவன் யொக்க சக்தியோ ஏன் செய்தனனி பேதுரு யொக்க ஜீவிதத்தோட நுண்டி மனம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். What God did for Peter, God can do it for you and for me. தேவன் பேதுருவுக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவரால் செய்ய முடியும். பிரபு பேதுருக்கு ஏம் செய்தனோ அதே விதமா நீக்குனோ நாக்குனோ செய்யகலடு. How did his whole life change? அவனுடைய ஜீவியம் முழுவதுமாக எப்படி ஒரு மாற்றம் அடைந்தது? அதன் ஜீவிதம் அங்கே ஏ விதமாக மாறி கொண்டேனோ. When the power of God came, Holy Spirit came upon him, his life was changed. தேவனுடைய வல்லமை பரிசுத்தாவி அவன் மேல் வந்து இறங்கினபோது அவனுடைய ஜீவியமே மாறிவிட்டது. தேவனுடைய சக்தி பரிசுத்தாத்மா அபிஷேகம் அவன் மீது தீனப்பட்டு அவன் ஜீவிதமே மாற்றி சென்றது. Look at the words of Peter. பேதுருவின் வார்த்தைகளை கவனித்து பாருங்க. பேதுருவின் மாற்றத்தை கவனித்து how his life was changed. அவனுடைய ஜீவியம் எப்படி மாற்றப்பட்டது என்பதை பாருங்கள். அவனுடைய ஜீவிதம் ஏலாக மாற்றப்பட்டது என்பதை சொல்லுங்கள். This resurrection morning I tell you, your life may be a failure and a defeat and bound with gloom and difficulty. இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஜீவியம் முற்றும் தோல்வியுற்றதால் பலவிதமான சோகமான துக்ககரமான காரியங்களால் பிரச்சனைகள் நிறைந்ததாய் காணப்படலாம். துக்ககரமுகானோ சீக்கிரத்தோ ஜீவிதமுகான உண்டவச்சினோ. Peter's life was a failure. His business also was a failure. பேதுருவின் ஜீவியம் ஒரு தோல்வியாய் இருந்தது. அவனுடைய தொழிலும் கூட ஒரு தோல்வியாய் மாறினது. பேதுரு யொக்க ஜீவிதம் ஒரு அபஜயமா உண்டேனோ அதன் வியாபாரம் கூட அதனுக்கு அபஜயமா உண்டேனோ. Two times we read in the Bible, Peter worked hard all night and could not get a single fish. வேதாகமத்தில் இரண்டு இடங்களில் பேதுருவை குறித்து வாசிக்கையில் அவன் ராமுழுவதுமாக அதிகமாக பிரயாசப்பட்டு வலையை வீசியும் அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த கிரந்தங்களோ ரெண்டு பறையாக சொல்லிச்சுனாமோ அது ராத்திரந்தையோ கஷ்டப்படி வலை வீசினப்படிக்கினி ஒரு சேப்பனு கூட பட்டலேது. He is a child of God. It may appear that you are a Peter. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீதான் அந்த பேதுருவா இருக்கிறாய் என்பது போல் உனக்கு தோன்றலாம். பிரியமான தேவன் பிதா, நீயும் கூட அந்த பேதுருவாலே உன்னவனே தனஞ்சு வச்சனோ. Your life may appear a failure. Your business, your job may appear a failure. உன்னுடைய ஜீவியம் ஒரு தோல்வியாய் காணப்படலாம். உன்னுடைய தொழில், உன்னுடைய உத்தியோகம் எல்லாமே ஒரு தோல்வியாய் இருப்பது போல் தோன்றலாம். நீ ஜீவிதம் அபஜயமாக காணப்படவச்சனோ. நீ வியாபாரமோ நீ உத்தியோகஸ்தனமோ கூட அபஜயமாக காணப்படவச்சனோ. பட் the grace of God through the power of God can change you and me today. ஆனால் தேவனுடைய கிருபையானது தேவனுடைய வல்லமையின் மூலமாக உங்களையும் என்னையும் மாற்ற முடியும். தேவனுடைய கிருபையோ தேவனுடைய சக்தி மூலமாக நின்னுனோ நன்னுனோ நேடு மாற்றுகிறது. Look at 2 Peter chapter 1 verse 3 and 4. Here he gives the secret of his victory. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே தன்னுடைய ஜெயத்திற்குரியதான ரகசியத்தை குறித்து பேதுரு எழுதுகிறான். 2 பேதுரு முதல் அச்சயமு 2:3 வாக்கியములో ఆ జీవి యొక్క రహస్యమును బయలుపరుస్తున్నాడు. తమ్ముని మహిమైనాలు కారుణించినాలు నమ్మ అలంకరించినాలే జీవునికి దేవ భక్తికి వేడి యావతియు అవరుడి దివ్య వల్లమయనది నమకు తండ్రిగదు మంచి இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. According to his divine power, he has given us so many promises that we may become partakers of his divine nature.
நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவருடைய திவ்ய வல்லமையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயன மகிமை குணாதிசயமிருந்து ஆயனுக்கு மனமும் பால் பொந்துட்டகை அமூல்யமும் அத்தியதிகமுலைன வாக்தானங்களு ஆயன தெய்வ சக்தி மூலமாக மனக்கு அனுகிரகிச்சினார். அருமையானவர்களே, இதுதான் அந்த ரகசியம். பிரியனாரா, இதே ரகசியமையினது. Divine power, the Holy Spirit power can give great grace to change our character. அந்த திவ்ய வல்லமையானது, பரிசுத்தாவியின் வல்லமையானது நம்முடைய சுபாவத்தை முற்றிலுமாய் மாற்றுவதற்குரியதான பெரிய கிருபையை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆ தெய்வ சக்தி, ஆ பரிசுத்தாத்ம சக்தி அனுனதி மன ஜீவிதனு மன சுபாவம் மாற்றுவதையின்னது. In many ways I am like Peter. அநேக விதங்களிலே நானும் பேதுருவை போல் தான் இருக்கிறேன். அநேக பரிகாரங்களு நான் பேதுரு வல்லே உண்டினேன். I hardly had any brain, I had no hardly any memory. எனக்கு மூளை இருக்க சரியான ஒரு மூளை இருக்கவில்லை. எனக்கு ஞாபக சக்தியும் இருக்கவில்லை. நான் சரியான மெதடு லேக்குடனோ ஞாபக சக்தி கூட லேக்குடனோ. I also had a violent temper. நானும் அதி சீக்கிரத்தில் கோபப்படக்கூடியவனாய் காணப்பட்டேன். நான் அதிதுவரவா கோபப்படுவடகா உண்டினேன். Quarreling and fighting and so many other evil. சண்டை போடுவதும் போராடுவதும் இன்னும் எத்தனை விதமான தீமையான காரியங்களை செய்கிறவனாய் இருந்தேன். போட்லாட்டனோ ஜெகர மாட்டனோ ஈ விதமாக கீடேன காரியம் செய்வானாய் உண்டினேன். Like Peter mentioned the power of God, the divine power that gives the divine nature. ஆனால் பேதுரு சொல்லி இருப்பது போல தேவனுடைய அந்த திவ்ய வல்லமையானது அந்த திவ்ய சுபாவங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பேதுரு செப்பினట్లుగా ఈ దైవ శక్తి అనేది మనకు దైవ స్వభావమును కలుగజేయునదైనది. I don't say I'm completely changed, but whatever little change in me I can say the grace of God through the power of God. நான் முற்றிலுமாக மாறிவிட்டேன் என்று நான் சொல்வதில்லை. ஆனால் எனக்குள் உண்டாயிருக்கிறதான இந்த சிறு சிறு மாற்றங்களும் கூட தேவனுடைய தேவனுடைய வல்லமையின் மூலம் கொடுக்கப்பட்டதான தேவனுடைய கிருபையினாலேயே ஆகும். நீனு சம்பூர்ணமா மாற்றப்படி உண்ணானு చెప్పుట లేదు, కానీ నాలో కొద్ది కొద్దిగా మార్పు చెంది ఉన్నానగా అది దైవ శక్తియో దేవుని కృపయో అనేది. You shall receive power after the Holy Spirit is come upon you. பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். வீர் பரிசுத்தாத்ம பொந்தினப்படு வீர் ஆ சக்தியை பொந்துதுரு. Look at the way that Peter has changed. பேதுரு மாறினதான அந்த விதத்தை பாருங்கள். பேதுரு ஏ விதமா மாற்றப்படியுனாரோ சொல்லுடி. Once he was a man, he did not want to suffer at all. ஒரு காலத்தில் பாடுபட கொஞ்சமேனும் விருப்பமில்லாத ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். ஒரு காலமுளோ சேவபடுட்டக்கு கொஞ்சமேனும் இஷ்டமில்லைன மனுஷடகா கனபடேனோ. After he received the power of God, he says, rejoice as much as you are partakers of the sufferings of Christ. ஆனால் இந்த வல்லமை அவன் பெற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள் என்கிறான். அப்படி சக்தியை பொந்தின தருவாத கிறிஸ்து சிரமங்களோ மீறு கூட பால் பொந்துடனே செப்பேன். Before Peter received the Holy Spirit, he was such a worried man. Master, don't you care that we perish? அப்ப பேதுரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதிகமாக கவலைப்படுகிற மனுஷனா இருந்தால் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று அவன் கேட்டான். பரிசுத்தாத்மா பொந்தும் முன்பு எப்படினும் பேதுரு சிந்த கலிகின வாடகையினோ அந்த குறிக்கே பிரபுவாமங்களும் நசிப்பச்சி மேம் நசிப்போச்சுனாவன் செப்பேன். Same Peter after receiving the power says, casting all your care upon him, for he careth for you. ஆனால் அதே பேதுரு தான் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி எழுதுகிறான். அதே பேதுரு ஈ சக்தி பொந்தின தருவாத ஆயன மீ குறுக்கு சிந்திச்சுனாரு காபட்டி மீ சிந்தையாவது ஆயன மீது வேடனே செப்பேன். When Peter walked, even the very shadow of Peter was enough to heal people. பேதுரு நடந்து செல்கையில் பேதுருவினுடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே வியாதியஸ்தர் குணப்பட்டார்கள். அவர்கள் குணமாவதற்கு அவனுடைய நிழல் மாத்திரம் போதுமாயிருந்தது. பேதுரு நடிச்சினப்படு ஆ யொக்க நீரிலோ எவரைத்தே வியாதிகிரசில் வச்சினாரோ வாரந்தரனு சம்பூர்ண சஸ்து நந்திரி. Peter was completely backslidden. பேதுரு முற்றும் பின்மாறினவனாய் காணப்பட்டான். பேதுரு பூர்த்திகா வெனக்கஞ்ச வேசின வாடகா கண்படேனோ. He took the boat and the net and gone for fishing. அவன் மறுபடியுமாக தன்னுடைய படகையும் வலையையும் எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சென்று விட்டான். மறுநாள் தன் படகுனு தீஸ்கோனி அதடு மரலா வேலேனு. And that night he couldn't get anything. அன்று இரவு அவனுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. அவளும் தீஸ்கோனும் பேனா ஐனப்படிக்கு அதடு கேமே தரக்கலேலு. Jesus was standing on the shore. இயேசு கடல ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார். இயேசு ஐதே ஆ சமுத்திர தீரம்னா நிலபடி உண்டேனு. He kept some
fried fish and bread for them. அவர் அவர்களுக்காக பொரித்த மீனையும் சில அப்பத்தையும் வைத்திருந்தார். வேப்பின சேபனும் ரொட்டினும் உண்சுண்டேனு. And in that cold night Jesus made a bonfire so that they may come and warm themselves. அந்த குளிர்ந்த இரவிலே அவர்கள் வந்து தங்களை சூடாக்கி அவர்கள் உஷ்ணம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக அவர் நெருப்பை மூட்டி அனல் மூட்டி காத்திருந்தார். ஆ சளி காலமுளோ வாருக்கு வேடு கழுவிட்டு வாயின மண்ட அக்கட புட்டியேச்சனு. Then what did Jesus say to Peter? அப்பொழுது இயேசு பேதுருவின் இடத்தில் என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு பேதுருவிடம் ஏன் சொன்னது? Feed my sheep. என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. நான் மந்தன மேய்ப்பமணியை செப்பேன். There may be somebody like Peter sitting here. ஒருவேளை இந்த இடத்தில் பேதுருவை போல் யாராவது ஒருவர் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை பேதுருவளை எவரேனும் ஒருக்கிற கூச்சனி உண்ட வச்சினோ. I don't deserve to serve God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய என்னில் எந்த விதமான தகுதியும் இல்லை. நான் தேவன் சேவை செய்யட்டுக்கு நான் ஏலாண்டி அர்ஹத லேது. I made mistakes after mistakes. நான் தொடர்ந்து தவறுகளை செய்திருக்கிறேன். நேனு தப்பிதவளை செய்யச்சுனே என்னானோ. What did Jesus say looking to Peter? ஆனால் பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அதை பேதுருவை சொச்சி இயேசு ஏன் செப்பேனோ. Feed my lambs. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நான் குர பிள்ளைகளை மேய்ப்போமோ. Today the loving Jesus is standing in front of you. இன்று அதே அன்புள்ள இயேசு உனக்கு முன்பாக நிற்கிறார். இப்போ அதே பிரியமான இயேசு பிரியமான இயேசு நீ முன்பு நிலைபடியுனாடு. Don't be discouraged. நீ அதைரியப்பட வேண்டாம். நீ அதைரிய செந்தகுமோ. You and I, we all made mistakes. நீயும் நானுமாக நாம் எல்லாருமே தவறுகள் செய்தவர்கள்தான். நீவனோ நேனோ மன மந்திரமனோ புறப்பாடு செய்வாரமேனாம். But the Lord says I will never leave you nor forsake you. ஆனால் கர்த்தரோ நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். பிரபுவே நீ என்னருனோ விடுவேனோ எடுப்பாயனே சொன்னாடு. Look at the grace of God that changed Peter to be a beautiful servant of God. மிகவும் அருமையான விலையேறு பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கும்படியாக பேதுருவை மாற்றியதான அந்த தேவனுடைய கிருபையை நீங்கள் பாருங்கள். அமூல்யமான பேதுருவா மாற்றிட்டு தேவன் அனுகிரகிச்சா தேவன் கிருபை சொல்லுடி. I want to close reading Acts chapter 4 verse 33. அப்போஸ்தலர் 4:33 வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். And with great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. Great power and great grace. பெரிய வல்லமையும் பூர்ண கிருபையும் கொப்ப சக்தியும் பூர்ண கிருபனும் உண்டு. So through the power of God, through great power, great grace comes. ஆகவே தேவனுடைய அந்த மகா பெரிய வல்லமையினால் பூரண கிருபையும் நமக்கு உண்டாகிறது. தேவனுக்கு மகா கொப்ப சக்தி சேத மனக்கு மகா கொப்ப சக்தியும் தேவ கிருபனும் தருக்கணும். Beloved ones, the same power that changed Peter, the same power of God's grace is here to change you and me this morning. பிரியமானவர்களே, பேதுருவை மாற்றினதான அந்த வல்லமை, அதே வல்லமையின் அந்த கிருபையின் வல்லமையானது உங்களையும் என்னையும் இந்த காலையிலே மாற்றும்படியாக நம் மத்தியில் இருக்கிறது. ஆதியுள்ள பேதுருவை மாற்றின ஆசக்தி உள்ளது. ஆசக்தியோ ஆ தேவனின் கிருபையோ சக்தியோ மன மத்தியிலோ இப்படி கலந்து. Jesus knows all your weaknesses. உங்களுடைய எல்லா பலவீனங்களும் இயேசுவுக்கு தெரியும். நீ ஒரு பலவீனத்திலேயோ பிரபு எருகினாடு. He knows all your failures. உங்களுடைய எல்லா தோல்விகளும் அவருக்கு தெரியும். நீ ஒரு அபஜயமுள்ளனியோ ஆயன எருகினாடு. He has a great plan for your life. அவர் உங்களுடைய ஜீவிதத்தை குறித்து ஒரு பெரிய திட்டமுடையவராய் இருக்கிறார். ஆயனுக்கு நீ குறித்து கொப்ப சங்கல்பம் கலினவாடையினாடு. God has not planned failure for you. தேவன் உங்களுக்கு என்று தோல்வியை திட்டம் வகுக்கவில்லை. தேவன் நீ குறித்து அபஜயமுன உத்தேசிச்சலேது. God has not planned any gloom for you. எந்த விதமான துக்கமோ அந்தகாரமோ நிறைந்ததான ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு திட்டமிடவில்லை. எதுவண்டி துக்கமோ அந்தகாரமோ நிறைந்த ஜீவிதம் குறித்து தேவன் உத்தேசிச்சலேது. The same grace that changed Peter, the same power of grace is here this morning. பேதுருவை மாற்றினதான அதே கிருபையின் வல்லமை இன்று நம் மத்தியில் இந்த காலையில் காணப்படுகிறது. பேதுரு மாற்றின ஆ சக்தி அதே தெய்வ கிருபை இப்படி மன மத்தியிலோ உள்ளது. Believe my words, God has got a great plan for you. என்னுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுடைய ஜீவிதத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நான் மாட்டல விசுவாசிச்சிடு மீ குறித்து தேவனுக்கு ஒரு கொப்ப சங்கல்பம் கலது. Don't be discouraged. God wants to make you a great saint. நீங்கள் அதிரப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களை ஒரு பெரிய பரிசுத்தவானாக மாற்ற விரும்புகிறார். அதிரப்படி சம்மசெல்லுவது தேவன் மீது கொப்ப பரிசுத்தினா செய்வல்லனி கோர்ச்சுனாடு. Shall we all stand up? நாம் எழுந்து நிற்போம். மனமந்திரம் லேசி நிலைபடுதுமோ. Let that
power of grace come right now. அந்த கிருபையின் வல்லமை ஆனது இப்பொழுது தானே நம் மத்தியில் இறங்கட்டும். ஆ தேவ கிருபையோட சக்தி அனுநதி மனமாச்சிலோனிக்கு ஆணிவிடு. All stand up please. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். அந்தர் லேச்சு நிலவும். And all please come forward. எல்லாரும் முன்னாக வாருங்கள். தயவுசெய்து முன்னுக்கு வரండి. And how many of you believe today God who changed Peter can change you and me today? பேதுருவை மாற்றினதான அந்த தேவன் இன் முன்னையும் எங்களை என்னையும் இந்த காலையிலே மாற்ற முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பேதுருவை மாற்றின தேவனோ இதனமனா நின்னுனோ நானனோ மாற்றுகிறேன் என்று எந்த மந்தி விசுவாசிக்கிறார்கள்? How many of you believe that same power that changed Jesus is here today? பேதுருவை மாற்றினதான அதே வல்லமை இந்த காலையிலே நம் மத்தியில் இங்க இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பேதுருவை மாற்றின அதே சக்தி மனமத்திலோ இப்படி உள்ளதனி எந்த மந்தி விசுவாசிக்கிறார்கள்? All please try to come forward so that those who are back also may please come quickly forward. எல்லாரும் முன்னாக கடந்து வாருங்கள் பின்னாக இருக்கிறவர்களும் முன்னாக வரட்டும். அந்தர் முன்னுக்கு ரண்டி வெண்குன வாரு கூட முன்னுக்கு ராவரேனோ. I believe God's power is here to change us this morning. இந்த காலையிலே நம்மை மாற்றிபடியாக தேவனுடைய வல்லமை நம் மத்தியில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உதய காலம்னா மனந்தன்னை மாற்றிட்டு தேவனுடைய சக்தி மன மத்தியில் உள்ளதனி விசுவாசிக்கிறானோ. That very divine power is going to come upon us this morning. இந்த காலையிலே அதே திவ்ய வல்லமை ஆனது நம்மேல் இறங்க போகிறது. இந்த உதய காலம்னா அதே தெய்வீக சக்தி அனுநதி மனமீது திகபவுச்சுனது. Right from head to foot there will be a change in your character. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையும் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாக போய்விடும். கோபம் உங்களை விட்டு போய்விடும். எல்லா தோல்வியையும் தேவனால் மாற்ற முடியும். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவனுடைய சக்தி இப்பொழுது இறங்கணும். Believe in the power of God. தேவனுடைய வல்லமை விசுவாசியுங்கள். தேவனுடைய சக்தியை விசுவாசியுங்கள். Believe in the resurrection power. உயிர்த்தெழுதலின் வல்லமை விசுவாசியுங்கள். தான சக்தியை விசுவாசியுங்கள். Believe God who changed Peter is the same God who can change you. பேதுருவை மாற்றினதான அதே தேவன் தான் உங்களையும் மாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதே வல்லமை உங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்கள். Is changing us with his power. For that let us praise God. இந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே பேதுருவை மாற்றினதான அந்த தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்மையும் மாற்றுகிறார். ஆகையால் நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Like a prophecy, I want to tell you, I don't know how many of you will believe it. நான் தீர்க்கதரிசன ரீதியாக உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது. பிரவச்சன ரீதியாக ஏதோ காரியம் சொல்ல போச்சுனானோ அது எந்த மந்தி விசுவாசிப்போச்சுனாரோ நான் தெரியாது. Peter became such a great saint, even the shadow of Peter was enough to heal multitudes of people. திரள் கூட்டத்தாரான ஜனங்களை சொஸ்தமாக்கும்படியாக பேதுருவினுடைய நிழல் மாத்திரம் போதுமா இருந்தது. அந்த அளவுக்கு பேதுரு ஒரு பெரிய பரிசுத்தவானாய் மாறினார். பேதுரு யோக நீர பண்ணினப்படு கோப்ப ஜனசமோ சொஸ்தபர்ச்சனம் செய்வீர்கள். God is going to use you. பரிசுத்தவானாய் மாறினார். God is going to use you.